காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களை, ஆர்கே நகரில் தேர்தல் யுத்தம் என்ற சிறப்பு விவாதத்திற்கு வரவேற்கிறேன். அடுத்தடுத்த திருப்பங்களால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் அரங்கம். புதிய அதிரடியாக ஆர்கே நகரில் வரும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் தொகுதியாக இருந்தது ஆர்கே நகர். ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு ஏறத்தாழ ஓராண்டு காலம், கிட்டத்தட்ட ஓராண்டு காலம், டிசம்பர் 5ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை ஓராண்டு காலம் அந்த தொகுதி காலியாகவே இருந்துள்ளது. சட்ட ரீதியாக 6 மாதம் வரை தான் ஒரு தொகுதி காலியாக இருக்க முடியும். ஆனால் பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு காரணமாக ஓராண்டை தாண்டி ஓராண்டை நெருங்கி இருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களம். இது குறித்தான் இடைய தினம் விவாதிக்க இருக்கிறோம். நான் நேரடியாக டிடிவிதனுடைய ஆதரவாளர் வைத்தியநாதன் மண்டலம் தான் அவங்கள்ட்ட நான் விவாதத்தை தொடங்க விரும்புகிறேன். வணக்கம். அதாவது, இரட்டை இலை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் அந்த இரட்டை இலை சின்னம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்புள்ள ஒரு சக்தியாக பார்த்து வருகிறார்கள். ஏனென்றால் எம்ஜிஆர் 100ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அதிமுக முதலாவது இடைத்தேர்தல் என்ற ஒரு முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் இந்த சின்னம் நேற்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு இரட்டை இலை சின்னம் என்று. நீங்கள் டிடிவி அணியினர், நீண்ட காலமாக போராடி கொண்டிருந்தீர்கள் அந்த சின்னத்திற்காக. இப்படி சின்னமில்லாத சூழ்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? ஏற்கனவே நாங்கள் எதிர்கொள்ளும் போது சின்ன இரட்டை இல்லை, இல்லை யாருக்குமே இல்லை. நாங்கள் வந்து தொப்பி சின்னத்தில் தான் போட்டிட்டு எங்களுக்கு அறுதி பெருமான வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானதுன்னா இடைத்தேர்தலில் நடக்காதப்போ நீங்கள் அறுதி பெருமான சூழ்நிலையை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உளவுத்துறை ராஜ்ந்து போன்ற அமைப்புகள் எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டின் காரணமாக தான் அதை இடைத்தேர்தலை வந்து தள்ளி வச்சாங்க. தவிர அவர் ஜெயிச்சிருவாரு என்ற ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நீங்கள் அந்த தேர்தலை நீங்கள் கணத்துக்கு கொண்டு பேசினா அப்போ வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆதரவு என்பது உங்களுக்கு இருந்தது, இன்று அப்படி இல்லையே நிலவி? எடப்பாடி பழனிசாமியும் தனிப்பட்ட ஆதரவுலாம் கிடையாதுங்க இந்த இயக்கத்தில். புரட்சித் தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் இயக்கம் இது, அந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று திறமையாக வழிநடத்தக்கூடிய புரட்சித் தலைவர் அம்மா இருந்தாங்க. அதன் வழியில் வந்து கழகத்தில் பல ஆண்டு காலம் பொருளாளராக இருந்தவர் டிடிவி தினகரன், நன்கு பரிச்சயமானவர் இந்த இயக்கத்தில். பரிச்சயமானதுனால அவர் நின்றதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. போக போக அவர் அவருடைய மீடியா பேச்சு மற்ற வாக்காளர்கள் கவரக்கூடிய அளவில் அவர் நடந்து கொண்ட முறையை வச்சு தான் அவருக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில் ஒரு உருவ அம்மாவுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்த லெவலில் அவருக்கு உருவம். இந்த இடைத்தேர்தல் கிளம்பு என்பது உங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சத்தையே நம்ம சின்னம் இல்லைன்ற எந்த இயக்கத்தையும் இல்லை. இந்த அப்படி இருந்தால் அந்த சின்னமே கிட்டத்தட்ட 98 இடத்துல தோற்றுருக்குது. நம்ம அம்மா மாணவ புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது 98 இடத்துல திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. சின்னம் அது சொல்லப்போனால் பர்கூர் எலெக்ஷனில் இந்த சின்னத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவே தோற்றுருக்குறாங்க. இந்த சின்னம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. இத்தனை நாள் இருந்த வரைக்கும் அவங்களுடைய அத்தனை மேன்மொழி தெரிஞ்சிட்ட பிறகு எப்பொழுது இல்லை என்று ஆகிட்ட பிறகு உடனடியாக ஜெயலலிதா அவர்கள் தான் கௌர்சங்கர் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, அதிமுக என்ற வார்த்தையை கடந்த 8 மாதங்களுக்கு பிறகு நேற்று தான் உங்களால் பயன்படுத்த முடிஞ்சிருக்கு. இந்த சின்னத்திற்காகவும் கட்சியின் பெயருக்காகவும் இந்த லெட்டர் பேடுக்காகவும் இந்த நீண்ட நெடிய சட்டரீதியான போராட்டங்களை முன்னெச்சரிக்கை நேரத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள்கிட்ட என்ன மாதிரி விஷயம் முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? லெட்டர் பேடுக்காக இந்த இவ்வளவு கடுமையாக உழைக்கவில்லை. இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அவர் சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை சின்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார். இரட்டை இலை எங்கே இருக்கிறதோ அங்கே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அதுதான் பெரிய, அதாவது வரப்பிரசாதம். அது அம்மாவும் தலைவரும் இருக்கக்கூடிய இடத்துல நாங்களும் இருக்கிறோம். அவர்கள் உருவாக்கிய கட்சியில் நாங்களும் உறுப்பினராக இருக்கிறோம், தொண்டர்களாக இருக்கிறோம் என்ற பெருமை கொள்ளக்கூடிய 1,64,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார். அவன் எம்எல்ஏக்கு முயற்சி பண்ணுறதில்லை, எம்பி ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது. அடிப்படை தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஒரு தொண்டன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே அவனுக்கு போதும் பெருமை. அவன் எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. புரட்சித் தலைவர் கட்சியை உருவாக்கிய கட்சியில் இருக்கிறான். இத்தனை நாளாக அவன் பாடு அமைதியாக மூலையில் உறங்கி கிடந்தான். வெளியே தெரியாமல் தெரிஞ்சது என்னன்னா, பார்க்கலாம் சார், என்ன சார் வரட்டும் சார் பார்க்கலாம், இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னம், இனிமேல் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று
தலைப்பு போட்டுக்கலான்னு சொன்னதுக்கு பிறகு தொண்டர்கள் அபரிமிதமான ஒரு எழுச்சியை பார்க்கிறோம். பார்க்கின்ற பொழுது தம்பி தினகரன் அவர்கள் போட்டிட்டு அவர் 2000 ஓட்டு வாங்க முடியாது, அதுக்கு மேலே இல்லை அங்கே அவர். ஏன்னா அந்த உருவாக்கியதை இப்போ நான் ஒரு 21 கூட்டம் பேசினேன் அவருக்காக, இதே ஆர்கே நகர் தொகுதியில் நான் பேசினது, நான் மட்டும் பேசுனதே ஒரு 21 கூட்டம் பேசினோம். முதல்ல எழுச்சி இல்லாமல் இருந்தது தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் போக போக அந்த எழுச்சியை ஏற்படுத்தி விட்டோம் நாங்கள். எல்லா அமைச்சர் மக்களும் போய் பணிபுரிந்தார், அவர் சொல்றார் வெற்றி வாய்ப்பு வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு இருந்தது. இப்ப வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகமே சந்திப்பதற்கே தயாராக இல்லை. என்னோட சாதாரண கேள்வி என்னவா இருக்குன்னா, தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அன்று ஜீப்பில் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு டிடி விதினருக்காக வாக்கு சேர்த்துட்டு இருந்தார். இன்று அவர் எதிர்க்கே நின்று வாக்கு கேட்கும்போது மக்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க, இப்படி நீங்கள் அடுத்தடுத்து அரசியல் நாடகங்களில் மாட்டிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? அன்றைக்கு வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதே தினகரன் தான், அவரே அவர் அறிவிச்சுக்கிட்டார். ஆமாம், ஆட்சி மன்ற குழுன்னு ஒன்று அமைச்சார், எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாளே 4 பேர் அவர் வேண்டிய நாளில் அவருக்கு சொன்ன பேச்சை கேட்கக்கூடியவங்களை ஆட்சி மன்ற குழுவையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கே கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணார். யாருக்குமே தெரியாது, நாங்களாம் அங்கே தான் இருந்தோம் ஆஃபீஸில். அவர் ரூமில் உட்காந்து இது வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டாரு, ப்ரெஸ் வந்துச்சு. ப்ரெஸ் வந்தவுடனே ப்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு வந்து எப்போ இவர் தான் கேண்டிடேட், இவர்கள் தான் ஆட்சி மன்ற குழு அப்படின்னு தெரிந்ததோ அப்பொழுது தான் தொண்டர்களுக்கு தெரியும். அன்னைக்கு முதல்வராக இருந்த தலைவர் எடப்பாடி அவர்கள் ஊரிலே இல்லை, சேலத்தில் இருக்கார். சேலத்திற்கு தெரிவிக்கப்பட்டது இவர் தான் கேண்டிடேட்னு சொல்லி, அப்புறம் அறிவிக்கை வந்ததற்கு பிறகு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு டிசிப்ளின், இந்த டிசிப்ளின் தான் இந்த பார்ட்டியே வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துருக்கு. அப்புறம் ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் உள்ள பார்ட்டி இந்த பார்ட்டி. அறிக்கை விட்டாச்சு, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஆட்சி பண்ணுற குழுன்னு ஏதோ ஒரு குழுவை சொல்லியாச்சு. சரி ரைட், நம்ம எல்லாரும் ஒத்துழைப்போம், வெற்றிக்கு பாடுபடுவோம், கட்சி ஏன்னா கட்சி நிற்கணும் உங்களுக்கு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்ததற்கு பிறகு யாராவது ஒரு கட்சியை வந்து தனியா நிக்க சொல்லுங்க பார்க்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தனியாக போட்டியிட சொல்லுங்க பார்க்கலாம், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி போட்டு ஓட்டு வாங்க. எத்தனை கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க அப்போ தெரிஞ்சிருக்கீங்க? மகேந்திரன் வாங்கின ஓட்டு 900 ஓட்டு தான். அதனால யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போது இந்த வாக்கு வங்கி நீங்க ஒப்பிட்டு பேசுவது என்பது இப்பொழுது ஏற்படிதான் தெரியாது, ஏன்னா அவர்கள் களத்தில் இல்ல. அந்த சின்னம் இருக்கிறது அம்மாவினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் போல யாருமே செய்யாததே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சகம் அம்மா செஞ்சிட்டாங்க, ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதாகரமாக கிளப்பி விடப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். மூப்படார் கட்சியை உடைச்சிட்டு அங்கே போய் உச்சநீதிமன்றம் வந்துட்டு போய் சேர்றாரு, நம்பாது அவங்க சட்டத்தை ஆவணம் அடிப்படை தான் வந்து சொத்து தோல்வி. உங்களுக்கு பர்கூரில் தோத்ததுக்கு சொல்கிறேன் நான், இப்போ நானும் தோத்தேன், நான் பார்லிமெண்ட்டில் நின்று நாங்களும் தோத்தோம். அந்த எலெக்ஷனை வச்சு நம்ம கம்பேரே பண்ண முடியாது. சரி, உங்களுக்கு முதல் கட்டக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். குலால ஸ்ரீனிவாஸ், எம்ஜிஆர் நூற்றாண்டுகளாக நடைபெற்று கொண்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 5 ஜெயலலிதா மறைந்த பிறகு நடக்கக்கூடிய முதலாவது இடைத்தேர்தல் என்ற ஒரு நிலவில், வழக்கமாக இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியினரே ஜெயிக்கக்கூடிய ஒரு போக்காக கடந்த 90களுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? முக்கியத்துவத்துக்கு முன்னால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இப்போது தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கிற முடிவு ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு. இதில் இருக்க சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து 45 ஆண்டுகளாக என்ன கட்சி பெயர் பயன்படுத்தப்பட்டதோ அந்த பெயர் இன்றைக்கு எடப்பாடி ஓபிஎஸ் அணிக்கு கிடைத்தது. 45 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்னம், மக்களுக்கு பழக்கமான சின்னம் மீண்டும் அவர்களிடம் கிடைத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 காலமாக மக்கள்கிட்ட பழகின ஒரு கட்சி பெயரும் ஒரு சின்னமும் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து ஒரு இடது கை வீச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. இப்படிப்பட்டது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தது. இவ்வளோ பெரிய போராட்டம் இதில் வந்து என்னென்னா, ஒரு மிகப்பெரிய தலைவரான எம்ஜிஆர் போனதுக்கப்புறம், ஒரு ஆளுமை மிக்க தலைவரான ஜெயலலிதா போனதுக்கப்புறம், அந்த லெவலுக்கு எந்த தலைவர்களும் இல்லை அப்படிங்கிற டயத்தில் அதிமுகவுடைய உண்மையான தலைவரே ரெட்டை இலை தான் அது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடி எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருக்கிற ஏடிஎம்கேன்னு சொன்னால் அடுத்தாப்பில் பதிஞ்சிருக்கிற ஒரு பிம்பம் வந்து இது. இதை வந்து ஒரு பேட்டியில் இதை ஒரு பேட்டியில் தா பாண்டியன்
இத்தனைக்கு அவர் கம்யூனிஸ்ட். அவர் சொல்கிறப்ப சொல்லுவார் என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட்டீங்கங்கிற அதெல்லாம் பேர்லாம் தெரியாதியா, ரெட்டையலை குத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரெட்டையலைன்னு ஆரம்பித்து ரெட்டையலையை தவிர்த்து வேறு எதையுமே கண்ணால் பார்க்கறதுல அது ஒரு பக்தி மார்க்கம் மாதிரி, அரசியல் ஒரு பக்தி மார்க்கத்தை எம்ஜிஆர் ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ரெட்டையலையுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னை பொறுத்தளவில் இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் அந்த போட்டி அப்படிங்கிறது இப்போ அங்கீகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அண்ணாதிமுக வேட்பாளருக்கும் திமுகவுக்கு இடையில தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக சொல்கிறேன். மீடியாவில் முதலமைச்சர் எடப்பாடி அணியினருக்கும் திமுகவுக்குமான போட்டியாக மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து தினகரன் வந்து ரொம்ப டிஸ்டன்ட் தேர்டில் தான் வருவார். மீடியாவில் அவர் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறனாலையோ சரவடிகள் இருக்கிறதுனாலையோ வந்து அவர் வந்து அந்தளவுக்கு எட்டிட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது அநேகமாக நம்ம வந்து December 24th திரும்ப மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கவுண்டிங் அன்றைக்கி அன்றைக்கி நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கருத்தை முதல் கிட்ட கருத்தாக புரிஞ்சுக்கிறேன் வைத்தியநாதன். அதாவது கூடுகின்ற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாதுன்ற விந்தை வந்து கருணாநிதிக்கு அவர்களுக்கு கூடிய கூட்டம், ஜெயலலிதா அவர்களுக்கு கூடிய கூட்டம், விஜயகாந்த் அவர்களுக்கு கூடிய கூட்டம், தமிழ்நாடு பல்வேறு கூட்டங்களை பார்த்துருக்கு. ஆர்கே நகரில் கடந்த முறை பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நீங்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்த எழுச்சியை வச்சு இன்று டிசம்பர் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் வந்துட்டு சரியாக கணிக்க தவறீங்களா? சார், ஒரே ஒரு விஷயம், ஆர்கே நகரில் 6 மாத காலத்துக்குள்ளே இடைத்தேர்தலை நிறுத்தினீங்க, இடைத்தேர்தலை நிறுத்தினீங்க, திரும்ப 6 மாத காலத்துக்குள்ளே தேர்தல் நடத்திருக்கணும், ஏன் நடத்தலை? நம்பர் 1 கேள்வி கேட்டாச்சு. நம்பர் 2, 1 வருஷம் தள்ளி போட்டீங்க, தள்ளி போட்டு கரெக்டாக அவசர அவசரமாக நேற்று இரட்டலையை அறிவிக்கிறீங்க, இன்றைக்கி வந்து தேர்தலை அறிவிக்கிறீங்க. இதுலேருந்து உங்களுக்கு பயம் இருக்குதா இல்லையா? அவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் நின்று தொப்பியோ இல்லை ஒரு வாட்சில் கூட நிற்கிறாருன்னு வச்சுங்க. நாளைக்கு அவருக்கு சீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி கட்சி சிம்பிளுக்கு தான் இருக்குதா இருந்தால் நீங்கள் அன்றைக்கி நடத்திருக்கலாம். உங்களை யார் உங்களை எலெக்ஷன் நடத்துறது? நேற்று அவசரம், இவ்வளோ அவசர கதியில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, நீதிமன்றம் உங்களுக்கு கெடு பிறப்பிச்சிருக்கு சார், December 31st நீங்கள் சார் சார் பல முறை கெடு பிறப்பிச்சு. இது மட்டும் இல்லை, நீதிமன்றம் பல முறை இப்போ கீழ்கோட்டில் சொல்லி அதையும் நீங்கள் கேட்கல. உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து 1 வருஷமாக உள்ளாட்சி தேர்தலில் நீதிமன்றம் கெடு தெரிவிச்சுருந்தா இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நான் உள்ளாட்சி தேர்தலில் நடத்த முடியல. உங்களால் தேர்தல் ஆணையர் வந்து மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்டார் ஒரு தேர்தல் ஆணையர் வந்து மன்னிப்பு எவ்வளோ பெரிய மா அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடு நிற்கிற துணைப்பகுதி சொல்கிறாரு, நடுநிலையோடு செயல்படவில்லை. குஜராத் மாநிலத்தில் வந்து தலைமை செயலாளராக இருந்த ஜோதி அவர்கள் இப்பொழுது இந்திய தலைமை தேர்தலாணியாக இருந்தார். இவர்கிட்ட வந்து ஒரு நடுநிலையை நமக்கு எதிர்பார்க்க முடியாது, பார்த்ததே தவறு, நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சொல்கிறோம் சொல்கிறார். இன்றைக்கி இது மட்டும் இல்லை, இன்றைக்கி தேர்தல் ஆணையராக இருக்கிறார், நாளைக்கு அது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன், அடுத்து கேரளாவுக்கு பதில் ஆந்திரா கவர்னராக வந்துடுவார். இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றதுனால சின்னம் அறிவிக்கப்படுதல் இன்று இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுதல் மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்குன்னு உங்களுக்கு குற்றச்சாட்டு. மத்திய சர்க்கார் குற்றம் எங்களுடைய குற்றச்சாட்டு, ஒட்டுமொத்த மக்களோட குற்றச்சாட்டு. அவசர அவசரமாக நேற்று சின்னம் அறிவிக்கிறீர்கள், இன்றைக்கி அவர்களிடம் கொடுக்கிறீர்கள். இது மத்திய அரசு வாங்கி இந்த சின்னத்தை வாங்கி கொடுத்துள்ளது மத்திய சர்க்கார். இதில் எந்த வித சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. இல்லை இல்லை, நம்ம பேசும்போது பேசுறதுக்கு முன்னாடி December 21st இடைத்தேர்தல் காணக்கூடிய ஆர்கே நகர் குறித்த சில புள்ளி விவரங்களை இப்பொழுது பார்த்து விடுவோம். பத்மநாபன், நீங்கள் தொகுத்து வழங்கலாம். இப்போ ஆர்கே நகர் தொகுதி மக்களோட நிலவரம் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கே நகர் தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 262,721 பேர் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டால் 128,305 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டால் 134,307 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவரை வந்து 109 பேர் இருக்காங்க. இதுதான் வாக்காளர்களோட நிலவரமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த இடைத்தேர்தலின் போது எத்தனை வாக்குச்சாவடிகள் இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 256 இருந்திருக்கு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது வந்து 1024 வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஊழியர்கள் 1842 பேர் பணியமர்த்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர் தொகுதியில் வாழும் மக்களோட நிலவரம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தலித்துகள் அதிகப்படியாக வாழ்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனவர்களும் தெலுங்கர்களும் அடுத்தபடியாக வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதிகப்படியாக ஆர்கே நகர் தொகுதியில் வாழ்கிறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முந்தைய தேர்தல்களில் ஆர்கே நகர் தொகுதியில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக தான் அதிக அளவு வெற்றி பெற்றிருக்கு. அதில் வந்து 2001-2006 வரைக்கும் சேகர் பாபு தான் வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக 2006-2011 வரைக்கும் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்காரு. 2011-2015 வெற்றி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெற்றிவேல் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2015-2016 நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் அதிகப்படியான வாக்களை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த வருடம் நடந்து முடிந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலும் ஜெயலலிதா அவர்களை அதிகப்படியாக வெற்றி பெற்றிருக்காங்க.
இடைத்தேர்தலின் நிலவரம் பார்த்தீங்கன்னா 2015 நடந்த இடைத்தேர்தல் வாக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 88% வாக்குகள் பெற்றிருக்காங்க. பிரதான எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லாத நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மகேந்திரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 5% வாக்குகள் வாங்கியிருக்காரு. கே ஆர் ராமசாமி, டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்து 2% வாக்குகள் வாங்கியிருக்காரு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் 55% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. முத்துச்சோழன், திமுகவை சேர்ந்தவர் வந்து 33% வாக்குகள் வாங்கியிருக்காரு. வசந்தி தேவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வசந்தி தேவி அவர்கள் வந்து 2% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுதான் ஆர்கே நகர் தொகுதியோட நிலவரம். கௌரிசங்கர் மட்டும் கேட்கறது என்னென்னா, இந்த புள்ளிவரங்களை தாண்டி கடந்த ஓராண்டாகவே ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் உட்கட்சி மோதல் தான் நடந்துகிட்ருக்கு. பிளவுக்குள் பிளவு, பிளவுக்குள் பிளவு என்று அவருடைய அதிகார போட்டிக்காக தான் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. மக்களை மறந்து விட்டார்கள், கட்சியை மறந்து விட்டார்கள், ஆட்சி ஒன்றே சுவாசம் நினைச்சிட்டு அதிமுக தொண்டர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தமிழக மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இடைத்தேர்தல் அணுகும் பொழுது மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய விளக்கம் என்னவா இருக்கும்? இல்லை, நீங்கள் ரெண்டு பிரிவு பிரிஞ்சதுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நான். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், 1,64,00,000 உறுப்பினர்களை கொண்ட இந்த கட்சி பிரிவு வந்தது, அம்மா இல்லை, தலைவர் இல்லை, கட்சி உடையுது, சின்னம் போச்சு, பேர் போச்சு. ஆனால் எந்த ஒரு தொண்டனாவது இந்த தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ, ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ செல்லவில்லை. அது வந்து காரணமே கிடையாது. நீங்க கூவத்தூர்ல இருந்தது, மைசூர்ல இருந்ததுலாம் வந்து ஒரு கன்சாலிடேட்டுக்காக கொண்டுட்டு போனதானே தவிர மற்றபடி அதுல எல்லாம் தவறு கிடையாது. ஆரம்ப கால எதுல சொல்றீங்க? டிடி விதன தரப்பினர் எம்எல்ஏக்கள் 18 பேர் வெளியே இருக்காங்க. அவங்க அது வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. அவங்க அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லை. இன்னைக்கு ஸ்பீக்கர் தீர்ப்பு சொன்னாரோ, ஸ்பீக்கர் தீர்ப்பு சொல்லியாச்சோ, இன்னைக்கு சட்டசபை நடக்குதுன்னு வைங்க, எத்தனை பேர் உள்ள போவாங்க சொல்லுங்க பார்க்க? கண்டிப்பாக தகுதிக்கு செய்யப்பட்டவர் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனுமதிக்கப்பட மாட்டார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லை அந்த 18 பேரும். அவ்வளவுதான், வழக்கு இருக்கு நீதிமன்றத்தில். இன்றைக்கு சட்டசபை கூடினால் எத்தனை பேர் உள்ள போவாங்க? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அதுதான், 214 பேர் தான் உள்ள போக முடியும், மீ பேர் போக முடியாது. மெஜாரிட்டி 107 பேர் வேணும். 100 பேர் தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் என்ற அடைமொழியில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க முன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் இந்த வசீகரமிக்க ஆளுமை, வசீகரமிக்க தலைமைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றப்போ, இந்த கூடுகின்ற கூட்டம், மக்களை சந்திப்பது, தொடர்ந்து பேட்டியளிப்பது, உரையாடுவது என்ற அடிப்படையில் டிடிவி தினகரன் ஒரு குறிப்பிட்ட சாரரை, குறிப்பிட்ட அதிமுக தொண்டர்களை ஈர்த்துள்ளது தான் நினைக்கலையா? இல்லை, அப்படி பார்த்தா நல்லா பேசக்கூடியவங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே ஜெயிக்கணும். தமிழறிவு மணிகள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், அது சான்சஸே கிடையாது. அதனால் ஏன்னா அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, அதோடய ஸ்ட்ரக்சர், அமைப்பு ரீதியானோடைய பலம் எல்லாமே முக்கியம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ஏடிஎம்கே அளவுக்கு அமைப்பு ரீதியான பலம் பெற்ற ஒரு கட்சி வேறு எங்கேயுமே கிடையாது. அதுக்கு அடுத்துனா கேரளாவில் கூட சிபிஎம்மை தான் சொல்ல முடியும், அமைப்பு ரீதியான பலம்ங்கிற அர்த்தத்தில். இன்னொன்று, இப்போ அவங்களுக்கு ரெட்டை இலை கிடச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய பலம். இது வந்து அந்த தொண்டர்களுக்கு அவங்க ஒரு எண்ணிக்கை சொல்கிறாரு, அது சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் தொண்டர்கள் எத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை, அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். எடப்பாடியோ டிடி பார்க்க போகிறது ஒரு விஷயம் என்னென்னா,
இந்த ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது அண்ணாதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்கிற விஷயம் மட்டுமல்ல, கருணாநிதியும் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பது தான் அந்த அடிப்படையில் இருக்கிறவங்க. அப்படிங்கிறப்போ இப்போ ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து தங்களுடைய விசுவாசத்தை இழக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கட்சியில் இருக்கின்றார். ஆனால் அவங்களால எப்போதுமே அதில் கமிட்டடாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் யாருமே நிச்சயமாக திமுகவுக்கு ஓட்டளிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இதுக்கு தான் ஓட்டளிச்சாகணும், அந்த விதமான மனோரீதியான ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதனால் தினகரன் இருக்கிறதோ இந்த எடப்பாடி இந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய இதாகிறாது. தினகரன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆகிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற முடிவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. 111 இவங்க தான், ஸோ இவங்க தான் வந்து ஏடிஎம்கே, இவங்களுக்கு தான் சிம்பல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மூலமாக இப்போ வந்து தினகரன் ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே இருக்குல்ல, அண்ணாதிமுகவின் ஒரு அணி ஒரு பிரிவு, அதுவே ரூல்ட் அவுட் ஆயிடுது. அதனால தினகரன் இனிமேல் அரசியலை கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாகணும். இதே கேள்வி தான் வந்துட்டு வைத்தியநாதன் கிட்ட கேட்கறேன். முன்பு சுயேட்சை சின்னத்தில் நீங்கள் ஒரு தொப்பு சின்னத்தில் களமிறனீங்க, அப்பொழுது ஒரு அரசு ஸ்திரமற்ற சூழலாக இருந்தது. இன்று தெளிவாகிவிட்டது, இவர்கள் தான் அதிமுகவினர்ட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையமே அங்கீகரித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட கட்சி இதற்கும் பெயர் தொடங்கப்படாத ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு தனி கட்சி ஒன்று தொடங்குவீங்களா, அதுக்குன்னு சின்னத்தை கோருவீங்களா, இந்த ஆர்க்கின இடைத்தேர்தல் நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறீங்க? திடீர் சூழல் வியூகம் அமைச்சிருக்கிறோம். பிஜேபி அதிமுக இது, இந்த அதிமுக வந்து பிஜேபியோட அதிமுக இது, எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆரோட அதிமுகவோ அம்மாவோட புரட்சித்தலை அம்மாவோட அதிமுகவோ கிடையாது. இது அதெல்லாம் அம்மாவோடையும் அந்த அதிமுகவை முடிச்சு கட்டிட்டாங்க அவங்க. அதனால் 111 எம்எல்ஏ இந்த 111 எம்எல்ஏ அன்னைக்கு 122 எம்எல்ஏ இருக்கும்போது இந்த தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு நியாயம் வழங்குச்சா? 37 எம்பி எங்ககிட்ட இந்த தேர்தல் 37 எம்பி எங்ககிட்ட இருக்கும்போது இந்த தேர்தல் ஆணையம் தூங்கி நின்றுதா? இன்னைக்கு அவசர அவசரமாக பீகாருக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு வாரத்துக்குள்ளே முடிவு அறிவிக்கிற இந்த தேர்தல் ஆணையம் இந்த அதிமுகவுக்கு மட்டும் ஏன் ஒரு வருஷம் கழிச்சு முடிவு அறிவிக்கிறீங்க? இதெல்லாம் உள்நோக்கத்துடன் பிஜேபி அரசு இப்போ எங்களுக்குள்ளே பிரித்தாளம் சூழ்ச்சியை, அதாவது வலிமையான இந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவோட 3வது பெரிய கட்சி, அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும்ன்றதுக்கோசம் அவங்க வந்து சதி திட்டம் தீட்டிருக்காங்க பிஜேபி. அந்த சதி திட்டத்துக்கு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் முதல்ல அடிக்கொள்ளார், அடுத்து எடப்பாடி பணிந்துட்டார். ஏதோ ஒரு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த பிளாக்மெயிலெலாம் ரொம்ப நாளைக்கு அவங்களும் பணிய மாட்டாங்க. ஏற்கனவே கவர்னர் இறக்கி விட்டு பார்த்தாங்க, அதுவும் முடிவடிச்சிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு இப்போ சொன்னாங்க, அம்மா பெரிய ஆளுமை, அம்மாவோட பெரிய ஆளுமை வீட்டிலே ரைடு பண்ணும்போது எல்லாம் கிளம்பி ஊரை விட்டு சிவகங்கைக்கு ஓடினவங்க தான் இவங்கெல்லாம். அந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் கன்னடம் கூட பதிவு பண்ணல, வரவேற்கணும்னு சொன்ன மந்திரி தான் இவங்கெல்லாம். கவர்னர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுனால வெகு தொலைவில் இல்லை. அன்றைக்கி இந்த உண்மையான அதிமுக தொண்டருக்கு வந்து யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இதே தருணத்தில் தொலைபேசி வழியே திரு ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஆவடிக்குமார். டிசம்பர் 21 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சையா? எல்லா தேர்தலுமே அக்னி பரீட்சை தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக எதிர்கொள்ளும். அதனால நாங்கள் எதையுமே ஒரு சாதாரணமாக நினைக்கிறதுல தேர்தலில் எங்களுக்கு அம்மா வந்து தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால நிச்சயமா அக்னி பரீட்சையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். கடந்த முறை இடைத்தேர்தல் நடைபெறாமல் நின்றுவிட்ட காலகட்டத்தின் போது பிப்ரவரி மார்ச் மாத காலகட்டத்திற்கும் இந்த டிசம்பர் மாத காலகட்டத்திற்குமான இந்த வேறுபாடு நீங்கள் எழுத முக்கியமாக சொல்றீங்க? நிச்சயமா, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணத்திற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கடந்த ஓராண்டுகளாக பிரச்சனைகளையும் பிணக்குகளையும் சந்தித்து வந்திருந்தோம். அதனால் எங்களுக்குள் ஒரு தயக்கமும் பாதிப்பும் இருந்தது உண்மை. அந்த தயக்கத்திலிருந்து இன்றைக்கு மீண்டு வந்திருக்கோம். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்வதற்குரிய ஆற்றலை பெற்ற சக்தி கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் எப்படி வலிமையோடும் பொலிவோடும் ஒற்றுமையோடும் இருந்ததோ அதை போல இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நிறைவேற்றுகின்ற முழு முனைப்போடு பணியாற்றுவோம். 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து வருகின்ற 18 சட்டமன்ற தொகுதியிலும், அதனை தொடர்ந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெறுவோம். கடந்த முறை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிடிவி திறனுக்கான வாக்கு சேகரிச்சிங்களே, இப்ப நீங்க அவர் எதிர்த்து வந்த கிளம்புறீங்களே தொகுதி மக்கள் கேட்டாங்கன்னா பிரச்சாரத்தின் போது நீங்க என்ன பதிலளிச்சிருக்கீங்க? ஊடகங்களை விட பொதுமக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நொடிக்கு நொடி ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்றன. எனவே தமிழ்நாட்டு அரசியலை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். மக்கள் மற்றவர்களை விட விழிப்போடு இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அரசியல் எப்படி நடக்கிறது, என்ன நடக்கிறது, யார் கொள்ளைப்புற வழியாக ஆட்சி செலுத்த விரும்புகிறார்கள் என்பதை எல்லாம் தெரியும். எனவே எங்களுக்கு மக்களிடம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எங்களை விட தெளிவாக இருக்கிறார்கள்.
இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தற்பொழுது ஆர்கே நகர் சொல்லுங்கள் வைத்தியநாதன் சார், இவர் எல்லாரும் தொடர்ந்துலாம் இணைஞ்சிட்டாங்கன்றாங்க. முந்தானது கூட டாக்டர் மைத்திரன் அறிக்கை கொடுத்துருக்காரு, மனங்கள் இணையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் தான் அவங்களுக்கு ஆசிட் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ரெட்டலில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ரெட்டலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. மதுசூதனன் தலைமையான அவைத்தலைவர் எப்பவுமே அப்படிலாம் இல்லைங்க, ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்கு. ஆமாம், அவைத்தலைவர் சொல்லி முடிச்சிடறேன். மதுசூதனன் தலைமையிலான இந்த இயக்கத்துக்கு தான் இப்போ வந்து பாம்பியில் இப்போ கையெழுத்து போடணும். பாம்பியில் ஒருத்தர் தான் கையெழுத்து போட முடியும். இப்போ ஓபிஎஸ் அண்ணன் கையெழுத்து போடுவாரா, எடப்பாடி அண்ணன் கையெழுத்து போடுவாங்களா, நீங்கள் சொல்லுங்கள். இதிலேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை. இவ்வளோ நாள் எங்கள் பழியை பாவத்தை எங்கள் மேலே சுமந்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஆட்சியை நடத்திட்டுதான் சொல்கிறாங்க. மக்கள் ஆட்சி நடத்தலை, அம்மாவோட ஆட்சி நடத்தலை, புரட்சித் தலைவரோட ஆட்சி நடத்தலை. எந்த அவங்களுடைய சுயாட்சி, அவங்களுடைய சொந்த சுயாபத்துக்கு தான் ஆட்சி நடத்திருந்தாங்க. ஒரு டெங்கு வந்து ஒழிக்க முடியல இந்த அரசால், அதனால அதிக அளவு பாதிக்கப்பட்ட சென்னையில் அதிக அளவு பாதிக்க நடைபெற்ற பணிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்ட அதிக அளவு பாதிக்கப்பட்ட தொகுதி ஆர்கே நகர் மழை வெள்ளத்தில் கூட இப்போ ஒரு டெங்கு கூட கிட்டத்தட்ட 10 அமைச்சர் அந்த தொகுதியில் முகாம் சார் இன்னைக்கு செத்து இருக்காங்க. இப்போ டெங்குன்ற பேரில் இல்லாமல் வைரஸ் காய்ச்சல்னு சொல்லி எல்லா குழந்தைங்க செத்துன்னு தான் இருக்குது. அது தடுக்கலை. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து டெங்குன்றது ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு வலியுறுத்தி இருக்கிறார். நடமாடம் மருத்துவ வாகனங்களை கிட்டத்தட்ட ஒரு 500 வண்டிகள் அனுப்பிச்சிருக்கு சார். நீங்கள் 500 வண்டி நீங்கள் எங்கேயாவது ஒரு பீச்சிங் போர்டர் வாரத்தில் எங்கேயாவது தெரு ஓரம் பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு ஆண்டு காலமாக? நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். ஆட்சி சுத்தம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கூத்துக்கு அடிச்சுட்டு போயிடுறது தான். இதெல்லாம் தொடர்ந்து டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். இந்த ஆட்சி இதை பற்றி அவங்க பற்றி கவலைப்படல, பதவியை காப்பாற்றி கொள்ள பிஜேபி காலில் வந்து மண்டிட்டு தொடர்ந்து இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய குற்றச்சாட்டு மத்திய அரசை குறிநோக்கியே இருக்குது. தற்போது இடைத்தேர்தல் காணக்கூடிய ஆர்கே நகர் தொகுதியில் நமது நிருபர் ஜெயச்சந்திரன் இருக்கிறார். ஜெயச்சந்திரன், நீங்கள் நிற்கக்கூடிய இடம் எங்கே நிற்கிறீங்க? அங்கே உங்களை சுற்றி தொகுதி மக்கள் இருக்கிறாங்களா? இந்த இடைத்தேர்தல் 21ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பை தொகுதி மக்கள் எவ்வாறு பார்க்குறாங்க? வணக்கம் திரு அரவிந்த்குமார். தற்போது ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியான தண்டையார்பேட்டை பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது வாகன நெரிசல் மிகுந்த ஒரு ஜங்ஷனாக இருக்கிறது. இந்த பகுதியை சுற்றிலும் பல சிறு பெரு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை கூட நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த இடத்தில் தற்போது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆங்காங்கே அந்த பதாகைகளை அமைத்து போக்குவரத்து என்பது டைவெர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இது போன்ற மதிய நேரங்களிலே இது இந்த மாதிரியான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. குறிப்பாக பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் ஆபத்து காலங்களில் இங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களும் பெரிய அளவில் சிரமத்திற்கு உள்ளாவதாக சொல்கிறார்கள். அதே சமயம் இந்த மக்களுடைய மனநிலை என்பது பார்த்தோமேயானால் அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. கடந்த ஓராண்டிற்கு மேலாக, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் ஓராண்டு காலமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதோடு சேர்ந்து உள்ளாட்சி பிரச்சனைகளும் இல்லை என்பதால் தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எடுத்து செல்வதற்கு யாரும் இல்லை. எனவே அவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்க தேர்தலை உடனடியாக நடத்தி தங்கள் தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதோடு சேர்த்து சாலை வசதிகள், குடிநீர் போன்றவற்றை மேம்பாடு செய்வதும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறதா சொல்கிறார். இப்போ நம்மிடையே இந்த பகுதியை சார்ந்த ஒருவர் இருக்கிறார், பல ஆண்டுகளாக இங்கே வசித்து வருகிறார். அவரிடத்திலே கேட்போம். வணக்கம்மா, இந்த பகுதியில் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை எதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க? இந்த கடந்த ஓராண்டாக குறிப்பாக எந்த மாதிரியான பிரச்சனை இந்த பகுதியில் இருக்கின்றத சொல்லுங்கள். அதாவது வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த ரோடு வந்து இருந்த முறையே வழிபாடும் வேறு. இப்போ வந்து இந்த ஓராண்டு காலமாக இவ்வளோ மழை வந்து ரோடு குள்ளும் குழியமாக இருக்குது. இவ்வளோ மழை பெஞ்சதுக்கு மீனவர் மக்கள் சுத்தமாக தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே முன்னாள் முதலமைச்சர் இருந்திருந்தால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்துருப்பாங்க, நாங்களும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருப்போம். அவங்க இந்த தெய்வம் மறைஞ்சதுனால எதுவும் சொல்ல முடியல. அவங்கள மாதிரிலாம் ஒருத்தர் வந்து இங்கே ஆர்கி நகரில் பணியாற்ற முடியவே முடியாது. அவர்கள் குறிப்பிட்டதிலிருந்தே தெரிகிறது, கடந்த ஓராண்டிற்கும் மேலாக ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லாத ஒரு நிலையினால் தங்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்கும் அது தொடர்பான புகார்களை முன்வைப்பதற்கும் யாரும் இல்லாத ஒரு நிலையை இந்த தொகுதியில் நிலவி வருகிறது. அரவிந்த்குமார், ஜெயச்சந்திரன், இந்த இடத்துல தொகுதியோட முக்கியமான பிரச்சனையாக அவங்க என்னென்ன விஷயங்களை கடந்த தேர்தலில் முன் வச்சுருந்தாங்க, அதில் எவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தற்போது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மிக முக்கியமான தேவையாக அங்கே தொகுதிவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, என்ன கேட்குறாங்க? இந்த தண்டையார்பேட்டை பகுதி வரை பகுதியை பொறுத்தவரை
பிரதானமாக இருக்கக்கூடியது சிறு குறு நிறுவனங்கள். அதாவது இங்கு நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்த்தோமேனால் கூட இந்த பகுதியில் கூட ஒரு சிறு நிறுவனத்தின் மூலம் சில சிறு குறு நிறுவனங்கள் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய பிரதானமான கோரிக்கை என்பது தாங்கள் தொழில் செய்யக்கூடிய பகுதி, இந்த இடத்தில் போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும், மெட்ரோ ரயில் என்பது ஒரு வளர்ச்சி திட்டம் என்றாலும் அது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட தங்களுக்கு இந்த போக்குவரத்து இடையூறு என்பது பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கிறதாக சொல்கிறார்கள். அதே சமயம் சாலைகள் அமைப்பது என்பதில் பெரிய அளவில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் வந்த இந்த வடகிழக்கு பருவமழையின் போது இந்த சாலைகள் பெரிய அளவில் பழுதடைந்திருந்தது. அந்த சாலைகளை சீரமைப்பதற்காக நிறைய இடங்களில் அந்த கட்டுமான பொருட்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சாலை அமைக்கும் பணி என்பது சரியாக நடைபெறவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே போன்று நாம் சற்று முன்னர் இந்த தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்றிருந்தோம். அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் குடிசை பகுதியில் வாழ்ந்து வந்ததால் அந்த குடிசைகளை அகற்றிவிட்டு அரசின் சார்பில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டத்தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த கட்டுமான பணிகள் முடிவடைந்தும் கூட கிட்டத்தட்ட கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக தங்களுக்கு அந்த கட்டிடத்தை ஒப்படைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்தந்த பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வரவிருக்கிற இந்த தேர்தலில் கூட வேட்பாளர்கள் இந்த பிரச்சனைகளை முன்வைத்து தான் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரவிந்த்குமார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெயச்சந்திரன், நம்ம மீண்டும் கூட தொடர்ந்து பேசுவோம். இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன் சொல்லும் பொழுது கட்சிக்கு உள்ள தலைமையை பற்றி ரொம்ப வருத்தமாக சொன்னார். உண்மையிலேயே 43 ஆண்டுகளாக, அதாவது கருணாநிதிக்கு பிறகு பார்லிமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரே தலைவர் எடப்பாடி தான், வேறு எந்த தலைவரும் கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. 43 ஆண்டுகாலம் 2 முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் பல முறை 6 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த ஒரே தலைவர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக மாநிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டு தலைவர் வந்து எடப்பாடி தலைவர் தான். அதில் ஒன்று இன்னும் ஒரு விஷயம், இன்னொன்று ரயிலை பற்றி தம்பி சொன்னார், சிவகங்கை எல்லா மந்திரிகள்லாம் ஓடிட்டாங்கன்னு. நான் அதை பற்றி மென்ஷன் பண்ண வேண்டான்னு நினச்சேன், ஆனால் அவர் சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. ரெய்டு நடந்தது என்பது இன்று தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேர்களும் தலைகுனியக்கூடிய அளவிற்கு ஒரு நடக்கக்கூடாத ஒரு தமிழர்கள் எதுக்கு சார் தலைகுனியணும், எல்லாருமே தலைகுடியனுங்க. இது மாதிரி டெல்லி பத்திரிகையில 30,000 கோடி எழுதுறான், இன்னொருத்தன் 50,000 கோடி எழுதுறான், இங்க உள்ள பத்திரிகை 1,430 கோடிங்கிறாங்க. இதெல்லாம் தாங்க முடியல. மாடியில இருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரியாமல் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 187 இடத்துல போய் இதை ரைடு பண்ணி இருக்கிறாங்க. 1,800 அதிகாரிகள் போய் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே எங்கும் நடக்காத ஒரு ரைடு இங்கே நடந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து கேவலம் இல்லையா? இவ்வளவு நடந்ததற்கு பிறகு நீங்க மைக்க நீட்டா சிரிச்சுக்கிட்டு பேசுறது எந்த லட்சணத்துல? ஆளுமிக்க தலைவர் சொல்லிட்டு தன் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்க கூட தெரியாம இருந்துட்டாங்க. இவருக்கு தகுதியே கிடையாது. அம்மா மானுவும் அம்மாக்கு தெரியாமல் ஒரு அனுபவம் அசையாது. புரட்சி தலைவர் அம்மாக்கு தெரியாம குற்றச்சாட்டு இந்த அத்தனைக்கு பின்னாடி வருமான தலைவர் சேகர் ரெட்டி யாரு? லெப்ட்ல ஓபிஎஸ் ரைட்ல எடப்பாடி அண்ணன், இவர் தெரியாதாம்மா? 6 முறை இவர் தான் இருந்தாமா? இவரோட சீனியர் யாரு? செங்கோடி அண்ணன் இல்லையா அந்த கட்சியில இயக்கத்துல? ஏன் அவர்கிட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு போக வேண்டியதான? நாங்க என்ன சொன்னோம்? நீங்க இறங்கிடுங்க அந்த பதவியில, வேற யாரோட ஏத்துக்கிறோம்னு சொன்னோம். தொடர்ந்து நீங்க வந்து ஊழல் செய்திருக்கிறீங்க, கொங்கு மண்டலத்தில் இதே வேலையை சுத்திருக்கிறீங்க. கொங்கு மண்டலத்தில் சேர்ந்து நீங்க ஒரு 2-3 அமைச்சர் சேர்ந்து நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறீர்கள். தொண்டர்களுக்கு நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெட்டம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொண்டர்களுக்கு அடிப்பதில்லை சொன்னாங்க. இவங்களுக்கு தெரியாம அம்மாவோ இல்லை சின்ன அம்மாவோ அவங்க எந்த பதவியில் இருந்தாங்க? 187 ரயில் இருந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்களா, மந்திரியா இருந்தாங்களா? இந்த மந்திரி மாதிரி அவர்களை போய் பார்த்தார்கள். புரட்சி தலைவர் நாங்களாம் தெய்வமா மதிக்கிற அந்த வீட்டுல ரைடு பண்ணீங்க. அந்த ரைடு யாரோட கட்டுப்பாடு இருக்குது? ஒரு புரோகிதர் போய் அர்த்தம் கூட பண்ண முடியல. அரசோட கட்டுப்பாடு இருக்குது. தலையை குனிஞ்சு ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தீங்க.
எனக்கு தம்பி சகோதரன் இவனை ஏத்துக்கல அன்னைக்குறோம் சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து சிறைச்சாலையில் ஒரு நிமிஷமாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என் தம்பியை நீங்கள் ஏற்றணும். அப்பயே பல பேர் எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இன்று அத்தனை பேர் சொல்ல வேண்டியதான் யார் இந்த சின்னமான்னு கேட்குறீங்கல்ல மைக்கு நின்றுனா எங்களுக்கு யார் இந்த டிடிவின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு இந்த டிடிவன் சின்னமாக தானே உங்களை வந்து பதவியில் உட்கார வச்சாங்க. அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த பதவியில் சார் அந்த பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு தைரியம் இருந்தால் 234 தொகுதிக்கு தேர்தல் வச்சு ஜெயிச்சு ஒரு தொழில் பார்க்கலாம். ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்குவாங்க ஒரு தொகுதியில் டெபாசிட் ஆர்கானிக் டெபாசிட் வாங்குறாங்கன்னு பார்க்க சொல்லுங்களேன். 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதத்தை கொடுத்த காரணத்தினால்தான் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம். நீங்க இவ்வளவு நடந்ததற்கு பிறகு எழுதினதற்கு பின்னாடி இன்னைக்கு காலையில் தேர்தல் அறிவிக்கலாம். இது எல்லாமே விலக யாரும் ஆமா சார் டிசம்பர் 31 கெடு வச்சிட்டாங்க அப்படியே அன்னைக்கு நாங்க கேட்கும் போது 122 பேர் எங்ககிட்ட இருந்தாங்களா அன்னைக்கே எங்க போச்சு தேர்தல் உள்ளோக்கமா நீங்க பாத்தீங்க சார் சாதி கழி தீர்ப்புன்னு சொன்னீங்களா அன்னைக்கு சாதி கழிவு 1971 தீர்ப்பு மறந்துச்சா அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு தெரியலையா முன்னாடியே டெல்லி போய் இந்த தேர்தல் தேதியை எப்ப வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு பேசி முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு தான் அவர் வந்தாரு. இது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுங்கிறது இடையில இவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த தேதியை பச்சு ஜட்ஜ்மெண்ட் வந்தவொடனே மறுநாள் தேர்தல் கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து எத்தனை ஒரு வருஷமாக இது வந்து ஸ்டடி பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் வந்திருக்கே தவிர இதுக்கு அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. லகாலி என்ன ஆய்வு பண்ணார்? ஒரு வருஷமா என்ன பண்ணாரு? ஒரு வருஷமா இந்த ரெட்டரில் சின்னவங்களுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாரு. ரத்தத்தோட வேற என்ன பண்ணாரு? மத்திய அரசு மத்திய சர்க்கார் என்ன சொல்லணும்னு நினைச்சதா என்ன பண்ணீங்க? 89 பேர் நடவடிக்கை எடுத்தீங்களா? மத்திய சர்க்காருக்கு 89 பேர் விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்தாங்க பேப்பர், அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? என்ன பேப்பர்ல எடுத்துட்டாங்க? தங்கத்தை எடுத்தாங்களா? வைர கட்டியில் எடுத்தாங்களா? தங்க கட்டியில் எடுத்தாங்களா? பேப்பர் உதிரி பேப்பர் இதுல எழுதியிருக்கா இன்ன கிருங்கி இருக்கா ஒரு கேளப்பைய அந்த அதை எடுத்துட்டு 89 கோடி சொன்னா யாரா ஒத்துக்கிறாங்களா? அப்படியே எடுத்துருந்தா அது பேரு தங்கமா எடுத்துட்டாங்க போய் ஒரு பேச விட்டு இல்ல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா மக்களுக்கு ஒண்ணுமே புரியும். இவர் வீட்டுல இருந்து 89 கோடி பேப்பர்ல குறிக்கப்பட்டிருந்ததே யாருக்கு என்னங்கிறதுலாம் ஆத்தென்டிகேட்டடா எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வந்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருந்திருப்பாங்க. இன்னைக்கு போடுறாங்கல்ல, இன்னைக்கு 1430 கோடி ரூபாய்க்கு தங்கம் எடுத்திருக்காங்க, வைர எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. அவன் பூங்குன்ற சொல்லியிருக்காப்புல இன்னென்ன இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, ஏ அறையில இருக்குன்னு உடனே கூட்டிட்டு பூங்குன்ற கூட்டிட்டு போய் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அம்மா வீட்டுல ரைடு நடந்திருக்கு. 96 கருணாநிதி பண்ணார். அம்மாவை ஓரமாக உட்கார வச்சுட்டு அத்தனை 10,000 செருப்பு எடுத்தேன், 10,000 சேலை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு பண்ணார் கருணாநிதி. ஏற்கனவே பண்ண இடம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அம்மா வீட்டை வந்து தவறுதலாக தவறுக்காக பயன்படுத்தி அதை வந்து
கேவலப்படுத்தி தமிழர்களையே கேவலப்படுத்தி இன்னைக்கு வந்து செயல் புரிஞ்ச காரணத்தினால இன்னைக்கு அந்த ரைடு நடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு நிதிக்கு வந்து 65 ஐயர்கள் மாசம் மாசம் பூஜை பண்ணதெல்லாம் உண்மை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் உங்களை உள்ள விட்டா எந்த நம்பிக்கையில் உள்ள வர்றது? அம்மா மேலே இருக்கும் போதே திருட்டுத்தனம் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களை உள்ள விட்டா நீங்க பாருங்க உள்ள இருக்கிற டாக்குமெண்ட்டை, உள்ள இருக்கிற தங்கத்தை, உள்ள இருக்கிற வைரத்தை எடுத்துட்டு போயிட்டீங்களா? நாளை யார் பொறுப்பு? எடப்பாடியில பொறுப்பு, கேப்பாடில உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் காரர். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு இவங்க யாரு உள்ள எடுத்தீங்க? இவங்க என்ன ஜெயலலிதாவுக்கு பிறந்தவங்களா? ஜெயலலிதா அம்மாவுடைய பேரனா பேத்தியா? யாரு இவங்க? இவங்களை எதுக்கு உள்ள அனுப்புறாங்கிறது இப்போ இன்றைய ஆசான் டுடே இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். நெஞ்சு வெடிக்கிறத போல இருக்கிறது. இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு மைக்கை நீட்டினவனே சிரிச்சுக்கிட்டு பேசினா என்னங்க சசிகலா குடும்பத்தில் யாருமே கோணம் கட்டி தான் தெரியணும். யாரும் நானும் சொந்த பந்தம் இருந்ததுன்னா அந்த நானும் சொந்த பந்தம் யாரும் எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது. அப்படிதான் நீங்க சொல்ல கொள்ளை அடிக்கிற வீட்டுலாம் நிச்சயம் கொள்ளை அடிக்கிற கால சார் கொள்ளை அடிக்கிற காலம் வந்து அந்த பதவி பதவி வாங்க அந்த மாடு கட்ட பதவி பாதுகாப்பு பண்ணுங்க. அந்த பதவி மனஸ்தாபங்களுக்கு இந்த கசப்புகள் பொதுமக்கள் மத்தியிலும் பேசப்படும் இல்லையா? ஆர்க்கேனர் தொகுதி மக்களும் பேசுவாங்க இல்லையா? அப்பொழுது இந்த ஜெயலலிதா வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனை, சசிகலாவுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய சொந்தக்காரங்க மற்ற நண்பர்கள் இடத்துல நடைபெற்ற அந்த 182 சோதனை, இது அத்தனையும் கணக்கிட்டு இந்த இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஒரே ஒரு நிமிஷம் இதுக்கு இப்போ சொல்லி அதுக்காகத்தான் சொல்கிறேன். 3000 ஓட்டுக்கு மேலே தினகரன் வாங்க மாட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பிறகு எந்த மக்களும் தினகரனுக்கு வாக்களிக்க மாட்டார். நாங்க 3000 ஓட்டு வாங்கினா இவங்க 2000 ஓட்டுக்கு மேல வாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். எங்களை விட 1000 ஓட்டு கம்மியா தான் வாங்க போறாங்க. இந்த வேடிக்கை நீங்க பாக்க தான் போறீங்க. 3000 ஓட்டு வாங்குறது உறுதி அவர் சொன்னா எங்களை விட 1000 ஓட்டு அதிருப்தி. ஒரு வருஷம் எடப்பாடி அவர் ஆட்சி தான் நடந்திருக்கு. இவ்வளவு அதிருப்தி மக்கள்கிட்ட இருந்து பதிவு பண்றாரு. பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க 3000 தான் வாங்குவோம் மக்கள் சொல்றாங்க. இவர் சொன்னா இவர் 2000 அதிமுக தொண்டரை பொறுத்தவரை அவர் உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டாலும் கூட ஜெயலலிதா வீட்டில் வந்துட்டு அடிமட்ட தொண்டரை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய மனப்பான்மை. சட்டத்தின் பார்வை விட்டு கட்சி தொண்டர்கள் மனப்பான்மை. அங்கு நடைபெற்ற சோதனை என்பது அதிமுக தொண்டர் மத்தியில் ஒரு சலனத்தையோ ஒரு கலக்கத்தையோ ஒரு வருத்தத்தையோ ஏற்படுத்தியிருக்காதா? அது இந்த தேர்தல் முடிவில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு? அதாவது தேர்தல் நடக்கிற விஷயத்தில் வந்து இப்போ இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெட்டை இலை சின்னம் அது அது வந்து குறிப்பிட்ட தாக்கத்தை உருவாக்கும். அதனால் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தொண்டர்கள்னு சொல்லிட்டு இந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அண்ணாதிமுக கட்சியினுடைய தொண்டர்கள், அவங்களுடைய ஓட்டு சாலிடாக எடப்பாடி அதாவது ரெட்டை இலை சின்னத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா இதுலையுமே பொதுமக்கள்லேயே அதிமுக சார்புள்ள பொதுமக்கள், திமுக சார்புள்ள பொதுமக்கள்னு இந்த பொதுமக்களில் அதிமுக சார்புள்ளவர்கள் அந்த ஓட்டு மட்டுமே சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் கேடிஎம்கேயை பொறுத்தளவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிட்டட் ஓட்ஸு ரெட்டை இலை சின்னத்துக்கு ஒழுங்காக கிடச்சிடும். ஆனால் பொதுமக்கள் சைட்லேருந்து சிதறும். இந்த பொதுமக்களில் இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர்கள் மைண்ட் செட்டு அவங்க சிதறக்கூடிய அது மட்டும் சிதறலாம். அவங்க வந்து வேறு விதமாக திங்க் பண்ணலாம். என்ன இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கோணத்தில் இது பண்ணலாம். இந்த ரெய்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பலவிதமான டவுட்ஸ் அவங்களுக்கு உருவாக்கியிருக்கலாம். அதனால் அதிமுக சார்புள்ள பொதுமக்களுடைய ஓட்டு சிதறும்.
ஆனால் அந்த பொதுமக்களுடைய ஓட்டை கன்சல்டேட் பண்ணுறதுக்கு எடப்பாடி இவங்களுடைய இவங்க என்ன உத்திகளை கையாளுறாங்கங்கிற பொறுத்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போது நான் திட்டவட்டமாக இருக்கேன், இந்த இது தேர்தலில் போட்டி என்பது அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் ஒரு விவசாயி முதல்வராக தமிழகத்தில் வந்ததில்லை. ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து, சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவர். அதனால ஒரு விவசாய விவசாயிகளுக்கு என்ன தேசிய தென்னிந்திய சங்க ஐயாக்கன் வந்துட்டு முதலமைச்சர் பார்த்தாதான் போவோம் வருத்தப்பட்டு உட்காந்துப்போ. அவர் போய் பார்க்கவே இல்லை. விவசாயியின் மகன் விவசாயி சந்திக்கல. கண்டிப்பா பாப்பாரு, கண்டிப்பா டெல்லிக்கு போய் விவசாயி டெல்லிக்கு போய் நிறைவேற்றுவாரு. விவசாயிக்கு ஆர்கே நகர் தொகுதியில மெயினா வந்து ஒரு 50,000 பேர்களுக்கு வீடே கிடையாது. அந்த 50,000 பேர் வீடு கட்டி கொடுக்கறதுக்குள்ள ஆயத்த பணிகள் அத்தனையும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. உறுதியாக அவர் 50,000 பேர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கும். 50,000 பேருக்கும் வீடு கிடைக்க போகிறது. அவர்கள் பாராட்டி அதிருப்தி சார் சொன்ன மாதிரி ஆட்சியாளர் அதிருப்தி கொண்டு யாருக்கு அதிருப்தி வந்து எதிர்த்தரப்புக்கு தான் விழும், எதிர்த்தரப்பு தானே விழும். இவங்க மேலே அந்த இவங்க மேலே அதிருப்தி ஜிஎஸ்டி நீட்டு அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அக்னி பரீட்சையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது திரிசங்கத்துல இருக்கிறாங்க அதிமுக. அதனால அண்ணன் டிடிவி தான் ஜெயிப்பாருன்றது தான் மக்களுடைய கருத்து. எதிர்பார்த்திருக்காங்க டிடிவி அண்ணன் நிக்கிறன்றதை வந்து அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல இப்ப ரெட்டை லட்சணன்றது நீங்க இல்லாம களத்துல இறங்கும் போது அது பெரிய பின்னடைவா நீங்க பாக்க மாட்டீங்களா? ரெட்டை லட்சணத்தை வாங்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கருத்து, எங்களுடைய எண்ணம் எல்லாமே ரெட்டை லட்சணத்தை வாங்கணும்ன்றது தான். அது முடியாத பட்சத்தில் ரெட்டை லட்சணத்தை பெறதுக்காக இப்ப அதை எதிர்த்து நிக்க வேண்டிய நிர்பந்தத்துல நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இல்ல அதிகாரபூர்வமான கட்சியோட பேர் இல்ல, அதிகாரபூர்வமான சின்னமும் இல்லன்றப்போ நீங்க சுயேட்சையா போய் நிற்கும் போது மக்கள் உங்களை யாருன்னு கேட்க மாட்டாங்களா? அங்கீகாரமோ கட்சியோ அக்கறை இல்ல. நாங்க சுயேட்சை மக்களுக்கு ஆலையில நான் ஏற்கனவே தேர்தல் பணிக்குள்ள இருந்தேன். நான் ஒரு வார்டு பார்த்துட்டு இருந்தேன். வளர்மதி அக்காவும் பார்த்து நேரத்தில் காலையில இருந்து எப்போ வரீங்க நாங்க டிடி வந்து அவர் எந்த சின்னத்துல வேணாலும் நிக்க சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க, நாங்க ஓட்டு போறோம். அங்க இருக்கிற மக்கள் தயாரா தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய அதிமுக தொடரும் அதுல விருப்பத்தோடு தான் இருக்காங்க. வேற வழி இல்லை, நிர்பந்தம், பிஜேபி நிர்பந்தம், அவங்க பதவி சொத்து சொகத்தை எல்லாம். நீங்க மீண்டும் மீண்டும் மத்திய அரசு பாரதிய பாரதிய ஜனதா குறிப்பிடுறீங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய பேட்டி சுருக்கமாக தற்போது பார்த்துடுவோம். டெய்லர் பெற்றிருக்கிறாங்க, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவு திராவிட கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நான் இன்னும் நம்புறேன். எங்களை பொறுத்தமட்டில் எங்கள் கட்சிக்கு என்று தேர்தல் பணிக்குழு இருக்கிறது. மாநில தலைவரின் தலைமையில் தேர்தல் பணிக்குழு கூடி எங்களது என்ன கருத்தையோ அதை அகில பாரதத்திற்கு சொல்லி அகில பாரதம் எங்களோடு கருத்துக்களை பரிமாறி எந்த விதத்தில் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டுமோ அந்த விதத்தில் தேர்தலை சந்திப்போம்.
ஏனென்றால் எங்கள் கட்சிக்கு என்று விதிமுறைகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. தேசிய கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு தேர்தல் அறிவித்த பின்பு உடனே இத்தகைய நடவடிக்கைகளில் தான் ஈடுபட முடியும். அதனால் நாளையோ நாளை மறுநாளோ எங்களது தேர்தல் பணிக்குழு கூட்டப்படும். அதில் முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு கருத்து பரிமாற்றங்களுக்கு பின்பு எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது, எவ்வாறு சந்திப்பது என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக முடிவெடுத்து அறிவிப்போம். கொலால ஸ்ரீனிவாஸ், இப்போ பாஜகவுடைய பேட்டியை பார்த்தீங்க, தொடர்ச்சியாக வைத்தியநாதன் அவருடைய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, தற்போதைய தமிழக அரசை வந்துட்டு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து இயக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் கடந்த முறை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போதே நாம் பார்த்தது என்னென்றால், பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். எந்த ஒரு கட்சியும் அந்த எந்த ஒரு மாநிலத்திலும் தங்கள் கட்சியை வளர்க்க வேண்டியதான் நினைப்பாங்க. இன்னொரு கட்சிக்குள்ளாக அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து தங்களுடைய கட்சியை வந்து பின்னடைவு செய்ய மாட்டார்கள். அப்படி பார்க்கும்போது தற்பொழுது பாஜக மீண்டும் ஒரு வேட்பாளர் தான் களத்தில் இருக்க வைக்கப் போகுது. அப்படி மீண்டும் அவர்களுடைய குற்றச்சாட்டு எந்த விதத்தில் பாஜக மீது பொருந்தும்? இல்லை, தினகரனை பொறுத்தளவில், அந்த தினகரன் அணியை பொறுத்தளவில் அப்படி ஒரு அலிகேஷனை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ண முடியும். டைரக்டாக இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இவங்க பலம் புரிஞ்சவங்க, இவங்க சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். இப்படி தான் சொல்ல முடியும். இன்னொன்று, எலெக்ஷன் கமிஷன்லாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மாநில சுயாட்சி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் ஆளுநர் நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு ஆய்வு கூட்டத்தில் கோயம்புத்தூர் நடத்துறாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் பேசுகிறப்ப நான் பேசினதே இல்லை, சொல்லுங்க, என்ன பேச கொடுக்க. அதாவது ஆளுநர் செஞ்சது சட்டப்படி சரியா மரபுப்படி சரியான்னு ரெண்டு கேள்வி இருக்கு. கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய சட்டப்படி அவர் செய்தது சரி. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அவருக்கு உண்டு. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸே இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 152-162 வரைக்கும் அவருடைய டியூட்டிஸ் பவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், புரோஹித் என்ன பண்ணார்னா அதிகாரிகள் கூட்டினார், பேசினார், போயிட்டார். இதை சாக்கா வச்சுட்டு இந்த அரசையோ முதல்வரையோ கூப்பிடவோ அதிகாரம் செய்யவோ எதுவும் செய்யவோ இல்லை, எதுவும் உத்தரவில். அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது கர்நாடகாவில் 2010 வாக்கில் பரத்வாஜ் எப்படி ஆட்சி பண்ணார், ஏன் 1991-96 பீரியடில் சென்னாரெட்டி எப்படி ஆட்சி பண்ணாங்க, சென்னாரெட்டி இருந்த பொழுது ராஜ்பவன் கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் மாதிரிலாம் இயங்கிட்டு இருந்து, நீங்கள் அதோடு கம்பேர் பண்ணால் புரோஹித் வந்து தலையீடே செய்யலை. அவர் வந்து இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதே நேரத்தில் முதல்வர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி பெற்றவர். அவர் கோயம்புத்தூர் போறாரு, அது தொடர்பான விஷயங்களை கேட்கிறாரு. ஸோ களத்திலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட அவர் பேசுறாரு. இதுல வந்து தலைமைச் செயலாட்ட கேட்டிருக்கலாம், இது சம்பந்தம் இன்னொரு உள்துறை செயலாட்ட யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்படி கேட்ட தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அமைச்சர் வேலுசாமி அந்த கோயம்புத்தூர்ல இருக்காரு, ஏன் அவரை கூப்பிடலாம் போ? வேந்தர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மாநில செயலாளர் ஜி முத்தரசன் அவர்கள் தற்போது தொலைபேசி இணைந்தார். வணக்கம் முத்தரசன். வணக்கம். வணக்கம். December 21 ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளை கூடி முடிவு செய்து அறிவித்தோம். ஆனால் அது என்ன நம்ம இது பண்ணிக்க வேண்டிய விஷயம்னா, நேற்றைய தினம் அந்த கட்சியில் அந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது நேற்று அறிவிக்கப்பட்டது, இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. என்னன்னா அது ரெண்டுக்குமே ஒரு ஒன்றுக்கு ஒன்றோடு ஒரு தொடர்புள்ளதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த வழக்கு ரெண்டு வழக்குமே பார்த்தா ஏறத்தால ஓராண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. இது ஓராண்டு காலம் நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல. அப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்படாம இருந்ததற்கு காரணம் நீதிமன்றமே சொல்லுது. நீதிமன்றம் இல்ல, நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படிய ஒரு தொகுதி காலியானால் 6 மாத காலத்துக்கு தேர்தல் நடத்தணும். 6 மாத காலத்துல தேர்தல் நடத்தல. ரொம்ப இப்ப நீதிமன்றம் தலையிட்டு
நீங்க 31ஆம் தேதிக்குள்ள எலெக்ஷன் நடத்தியே தீரணும், எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னா மிக கடுமையான ஒரு உத்தரவு பிறப்பித்தன் காரணமாக இப்பொழுது தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. நான் கேட்பது என்ன ஒன்று சொன்னால், இடைத்தேர்தலை ஏன் ரத்து செய்தது தேர்தல் ஆணையம், என்ன காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பணப்பட்டு வாடவை தடுக்க முடியவில்லை, ஆகவே ரத்து செய்தோம் என்று சொன்னார்கள். பணப்பட்டு வாடவை தடுக்க முடியவில்லை என்பது பணம் கொடுத்தார்கள் என்று பொதுவாக சொல்வதை விட, வருமான வரித்துறையின் சார்பில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆர்கே நகர் தொகுதிக்கு 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதும், அந்த பணப்பட்டுவாடா என்பது தற்போது முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அவரது தலைமையில் இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேர் வழங்கினார்கள் பட்டியலும் வருமான வரித்துறை எடுத்திருக்கிறது. வருமான வரித்துறை எடுத்த பிறகு இப்படி ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை. இத்தகைய படுகொலையை நிகழ்த்திய அந்த அமைச்சர்கள் மீது, முதலமைச்சர் மீது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழலில் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய சகாக்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவைக்கு உட்பட்ட அதிகாரிகள், இந்த அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகள் தான், அதிகாரிகள் காவல்துறையினர் தான் தேர்தல் பணியிலையும் திரும்பவும் ஈடுபட போறாங்க. அப்ப வரக்கூடிய டிசம்பர் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த தேர்தலில் பழையபடி முறைகேடு நடைபெறாது என்பதற்கு என்ன உத்தரவாதம், எந்த உத்தரவாதமும் இல்லை. முதலே செய்ய வேண்டியது தேர்தல் கண்டிப்பா நடத்தணும், தேர்தலை நடத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, தேர்தல் கண்டிப்பாக நடத்தணும். அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சியம் இல்லாமல் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை முதல்ல செய்யல அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது, வருமான வரித்துறையின் மீது, மக்களுக்கு அது மீது இருக்கிற அந்த நம்பிக்கை என்பது அவநம்பிக்கை ஆகிவிடும். முதல்ல அதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம் மிக முக்கியமான விஷயம். நீங்களே குறிப்பிட்டது போல நேற்று சின்னத்தை அறிவிக்கிறார்கள், இன்று தேர்தல் தேதி அறிவிக்கிறார்கள். இந்த எண்ண ஓட்டத்தை அங்க தொகுதி வாழ் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அவங்களும் இந்த தேர்தலுக்கு அரசுக்கோ இல்ல மத்திய மாநில அரசுக்கு யாருக்கோ பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு தீர்ப்பு அளிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? மக்கள் நிச்சயமாக தவறு செய்த ஆறாக இருந்தாலும் பாடம் புகட்டுவார்கள் என்பது அது நிச்சயமாக புகட்டுவார்கள். கடந்த காலங்களில் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க, தவறு செய்யறோட மக்கள் ஒன்றும் தண்டிக்காம இல்லை. அதே நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அரசு பொறுப்பிட்டிருக்கிற வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பு தவறு இல்லை. நியாயம்தான். இந்த இடத்துல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மென்மையான குற்றச்சாட்டு வெளிப்படையான குற்றச்சாட்டு கடந்த முறை ஏன் நிறுத்தப்பட்டது, அதற்கு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா, தற்பொழுது நீங்கள் இடத்தில் சந்திக்கிறீங்க, இது எந்த இடத்துல நியாயம் நடக்கும்னு கேள்வி எழுப்புறாரு. எதுவுமே குற்றச்சாட்டே இல்லாத போது அவங்க வாங்கின ஓட்டு 9700 ஓட்டு தான். அந்த ஓட்டு பேசுகிற ஓட்டு 9700 ஓட்டு தான். அவர் இப்போ பேசுகிறாரு டாக்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து 89 கோடிக்கு ஆதாரங்கள் எடுக்கப்பட்டதுன்னு. என்ன ஆதாரம் எடுத்தாங்க? சாயந்திரம் போய் ஒவ்வொரு கடிதமாக கொடுத்துக்கிட்டு இது நடக்குது. விஜயபாஸ்கர் வீட்டில் இருந்து 89 கோடி என்ன ஆதாரம்? எவன் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு ரூபா வாங்கினா? 89 கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட்டா? ஒரு சட்டசபை தேர்தலுக்கு யாராவது 89 கோடி செலவழிப்பாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, லாஜிக்கா அதை சிந்திச்சு. 15 லட்சத்துக்கு நீங்க 89 கோடி செலவழிக்கிறதுக்கு ஏது இடம்? அவ்வளவு பணத்தை தூக்கி எரிஞ்சு போட்டா கூட 89 கோடி தொகுதி நிறைஞ்சு போயிடும். அதெல்லாம் கற்பனை.
89 கோடிலாம் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சார் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை பாராளுமன்றத்துக்கு நின்றுவேன். சீனிவாசன் எனக்கு தெரியல, நிலங்கெல்லாம் தம்பி இலக்கு நின்றாரான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பணம்லாம் ஒரு தொகுதிக்கு தேவையில்லைங்க. 5000 ரூபா கொடுத்தா கூட 89 கோடி தேவையில்லைங்க. இது இருந்த பேப்பர்ல யாரோ கிறுக்கி வச்சிருந்தாங்க, கிறுக்கி வச்சிருந்தாங்க, அது கிறுக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு, கிறுக்கி வச்சிருந்ததை ஆதாரமாக எடுக்கல. ஆதாரமாக எடுத்திருப்பார்களே ஆனால் இது நாள் வரை நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பார். அந்த குற்றச்சாட்டு தான் முத்திரசு வைக்கிறாரு. அதே ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எப்படி நியாயம் கிடைக்கும் கேட்கிறாரு. எந்த விதமான இது ஆதாரம் இல்லையே. அது ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதுனதாங்க. ஒயிட் பேப்பர்ல இப்ப சீனிவாசனுக்கு நான் 5 லட்சம் கொடுத்தேன்னு எழுதிட்டேன். எலி வச்சிருந்துட்டு நாளைக்கு பிடிச்சாங்கன்னா நான் 5 லட்சம் கேட்டு அவர் கொடுத்துருவாரா? நியாயமான ஒரு தரப்படிய குற்றச்சாட்டா இது இதுக்கு நாம நினைச்சு புறந்தளிட்டா கூட எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வலுவான ஒரு தேர்தல் பிரச்சாரமா இருக்கும். ஏற்கனவே ஏன் நிறுத்தினீர்கள், அதற்கு தீர்வு கண்டுபிடித்து விட்டீர்களா? இப்பொழுது ஏன் அவசரமாக சின்னம் கிடைத்த பிறகு தேர்தல் தெரிவித்தார்கள்? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன மாதிரி பதில் கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இந்த சின்னம் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்றது ஒரு நாள் அனௌன்ஸ் பண்றாங்க, அந்த சின்னம் கிடைக்குதுன்னு அதுக்கு அடுத்த நாள்லேயே வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு ஒரு கோயின்சிடென்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு போய் தற்செயலாக சொல்ல ஒரு சின்ன நான் வந்து இதுக்கு ஒரு ஹைபோதீசிஸ் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் வந்துட்டு இணைப்பில் வந்திருக்காரு. வணக்கம் விஜயதாரணி மேடம். வணக்கம். வணக்கம். டிசம்பர் 21 ஆர்கே நகரத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. திருநாவுக்கரசர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் திமுகவுக்கு நாங்கள் வந்துட்டு ஆதரவளிப்போம் ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்காரு. இந்த முறை ஆப்கே நகர் இடைத்தேர்தல் என்பது எந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? நிச்சயமா இப்ப இந்த ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே இது வந்து பெரிய அளவில் பணப்பட்டுவாடா, பரிசு பொருள் பட்டுவாடா இதெல்லாம் செய்ததன் காரணமாக இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டதாக, ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. தற்பொழுது அதனிடையே பல்வேறு இந்த அதிமுகவை 2-3 அணிகளாக பிளவுட்டு அந்த அணிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வழக்குகள் தொடர்ந்து அதன் பின்னர் அந்த இரட்டை இலை முடக்கப்பட்டு மீண்டும் இரட்டை இலை நேற்றைய தினம் ஒரு அணிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் அளித்திருக்கிறது. உடனடியாக அடுத்த நாளே இந்த இரட்டை இலை அளிப்பதற்காகவே இந்த தேர்தலை நிறுத்தி வைத்தது போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படுகிறது. அதுதான் இது உள்நோக்கம் நிறைந்ததாக பார்க்கிறேன். தேர்தல் ஆணையம் உள்நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப வந்து இந்த தேர்தல் நேர்மையா நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்கிறது. இப்ப ஏற்கனவே இரட்டை இலை முடக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேர்தல் நடத்தியதை தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை கொடுத்து விட்டு ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்குகள்ல ஒருவரை ஆதரித்து கொண்டு வந்து பின்னர் அடுத்த நாளே தேர்தலை அறிவிக்கிற அந்த தன்மையை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இதில் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆகவே நடுநிலையாக தேர்தல் ஆணையம் செயல்படுமாங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. எது எப்படி இருப்பின் திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்ல திமுக வேட்பாளர் போட்டியிட இருக்கிறார். ஏற்கனவே திரு மருது கணேஷ் திமுக வேட்பாளராக போட்டியிட்டார். அவரையே திமுக தொடரும் அல்லது வேறொரு வேட்பாளராக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை திமுகவுக்கு நாங்கள் அளித்ததாக அவர் அறிவிப்பு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் திமுக வேட்பாளர் ஜெயிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் காண முடிந்த ஒன்று. பல்வேறு அணிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அதிமுக இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு கடுமையான செல்வாக்கை இழந்திருக்கிறது. எனவே அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் தருவாயில் இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் தங்கள் வாக்குகளை நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு தான் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு எந்த பாரபட்சமும் காண்பிக்காமல் இதில் செயல்பட்டால்தான் நியாயமாக இருக்கும். மத்திய பாஜகவின் தலையீடு தேர்தல் ஆணையத்தில் இருப்பது தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில் புரிதல் உள்ள விஷயமாக மாறி இருக்கிறது. விஜயதாரி, கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னா நடைபெற்ற பெரும்பாலான இடைத்தேர்தல ஆளுங்கட்சியை ஜெயிச்சிட்டு இருக்கு. தற்போது நடைபெற்ற இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக எதிர்கட்சிகள் இடைத்தேர்தல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க உறுதியா நம்புறீங்களா? நிச்சயமா, அதாவது இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தின் காரணமாக மக்கள் தங்களுக்கு என்ன தேவை, இனி தமிழ்நாட்டை
ஆளும் தளத்தில் யார் வந்தால் சரியாக இருக்கும் என்றெல்லாம் ஒரு கணிப்பை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வந்து ஆர்கே நகர் தேர்தல் ஒரு வெள்ளோட்டமாக ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் ஆர்கே நகரை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஆகையால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. இதில் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு பல்வேறு துன்புறுத்தலுக்கு எங்களை ஆளாக்க கூடாது என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அந்த விதத்தில் மத்திய சர்க்காரும் மத்திய பாஜகவும் இதில் எப்படிப்பட்ட தலையீடுகளை செய்வார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாஜகவும் இந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றிருக்கிற அதிமுகவும் இன்றைக்கு இணைந்து செயல்படுவார்களா அல்லது பிரிந்து செயல்படுவார்களா, இது என்ன நடக்கப் போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படியாக இருப்பினும் திமுக வேட்பாளருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியிலான வேட்பாளருக்கு இந்த தேர்தல் என்பது வெற்றியை உறுதி செய்திருப்பதாகத்தான் என்னால் கருத முடிகிறது. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி. நன்றி நன்றி வணக்கம். தனித்துதான் போட்டியிடும் இவங்களுக்கெல்லாம், தனியாக போட்டியிடுறதுக்கே ஒரு ஒரு திராணி இல்லை பாருங்க. 127 வருஷம் ஆன காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, இப்படி கூட்டணி அமைச்சர் கூட்டணிக்காக காத்திருந்த வரலாறு இருக்கு தமிழ்நாடு பார்த்துருக்கு. இல்லைங்க, கூட்டணி இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை போட்டிட்டு இருக்கு தெரியுமா? கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு இருக்க, கூட்டணியோடு போட்டிக்கிறது ஞாபகப்படுத்த, பாராளுமன்ற தேர்தலுக்கே வந்து கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு 40 இடங்களில் 37 இடங்கள் வென்ற கட்சி சட்டசபையில போட்டியிட்டு 134. நாங்க இன்னைக்கு சொல்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடும், எந்த கட்சி போட்டியிடுறதுக்கு தயாரா இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க பாக்கலாம். காங்கிரஸ் கட்சி 127 வருஷம் காங்கிரஸ் கட்சி, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர் வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடியுது. தவிர நான் கேண்டிடேட் நிறுத்துவேன், நான் எங்க கேண்டிடேட் இருக்கும் போது கிடையாது, கூட்டணிக்குள்ள இருக்கும் போது ஒரு கட்சி தான் வேட்பாளர் நிறுத்த முடியும், மற்ற கட்சி ஆதரவு தெரிவிக்க முடியும். நீங்க எலெக்ஷனே ரொம்ப நல்லா நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது எங்க அவங்க கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க வைக்க முடியாது. மற்றொருத்தர் என்பது பாதிக்கப்பட்ட நபராக பொதுமக்கள் பார்வையில் அவர்களுக்கான இந்த ஆதங்கம் ஆதரவு, ஐயோ இவர்கள் வந்துட்டு இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு அனுதாபலை அந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கா? அதாவது எல்லா கோணங்களையும் பார்க்க வேண்டியது இல்லை கரெக்டு இல்லை. தினகரன் மேலே அனுதாபப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு புரியல. எப்படின்னாக்க இப்போ வந்து அந்த அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, ரெட்டையில இது எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது அந்த இந்த இது ஆரம்பமாகற காலத்தில் ஒரு சிட்டிங் ரெண்டு சிட்டிங்கில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ பல்வேறு காரணங்கள் சொல்லி அதை இழுத்தடித்ததே தினகரன் தரப்பு தான். அதுக்கப்புறம் 8 சிட்டிங்க்கு அப்புறம் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபைட்டு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்குங்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்காக இவங்களுக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக தினகரனுக்கு அனுதாபப்படுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது தினகரனுக்கு. என்ன இன்னொன்று வந்து, ஜெயலலிதா இறப்பதற்கு முன்பு வரைக்கும் தினகரன் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்ட்டியிலே கிடையாது. அவர் ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தது இல்லை, ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருந்தது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது திடீரென்று யாரோ ஒருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாலும் தெரியாமல் இருந்திருப்பாங்க, திடீரென்று அமைச்சரை மாட்டினா இருந்திருக்கு அதிமுகவில் வழக்கமான ஒன்று. அது கரெக்டு தான், ஆனால் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தானே எல்லா எபிசோடும் ஆரம்பமாகுது. ஸோ அதை அதை வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. நீங்கள் சொல்றது ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம். அமைச்சர் கட்சியில் தான் அப்படி அம்மா வந்து எடுப்பாங்க போடுவாங்க எல்லாம் செய்வாங்க. அரசாங்கத்தில்
கட்சியில் கிடையாது, கட்சியில் எல்லாரும் தொண்டர்கள் தான் அப்படியே இருக்கிறபடி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதனால இவர கட்சியிலேருந்தே அம்மா நீக்கி இருந்தாங்க. அதனால 10 ஆண்டு காலம் 2011 நீக்கி அம்மா இறக்கு வரை கட்சியில் சேர்க்கவே 6 ஆண்டு காலம் இல்ல. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது போடுறாரு. இது வரைக்கும் அம்மா அது மாதிரி யாருமே சேர்த்து கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுது சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட அம்மா வந்து அப்படி பார்த்தா சசிகலா அவருடைய கடிதம் இருக்கு, என்னுடைய குடும்பத்தினர் அவரை வந்துட்டு இல்ல தலையிட மாட்டாங்கிற மாதிரி கடிதம் எல்லாம் நமது எம்ஜிஆர்லயே பத்தி அச்சா இருக்கு சார். ஆமா சார், அடுத்த எடுத்தாங்க சார். திருமணம் சாகும் போது அது ஜென்ரலா வாசனம் தான். அது நமது எம்ஜிஆர் சாகும் போது எல்லாரும் தீபாமா சார், தீபாமா இருக்கிற ஒரு வாசனம் தான் அது. நீங்க ஒன்னா அண்ணனுக்கு தெரியாத கிடையாது. யாரா இருந்தாலும் அவங்க தப்பு செய்து எடுத்துதா, அம்மாவே தவறுதலா எடுத்துதா. ஓகே, நான் பேசுறது சாகும் போது தீபாமா. அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஒருவரான பொன்னையன் அவர்கள் நம்முடைய தொலைபேசியில் இருந்தார். வணக்கம். டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது அதிமுக அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமா? திருப்பொன்னையன் நீங்க இணைப்பில் இருக்கீங்க, நான் கேட்டது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ திருப்பொன்னையன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எஸ் எஸ். டிசம்பர் 21ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையுமா? அதிமுகவுக்கு அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது புரட்சி தலைவர் பொன்மன செல்வி எம்ஜிஆரின் புகழும் புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மாவின் புகழும் தான். அத்தோடு சேர்த்து அதற்கு கூடுதலான சிறப்பை தந்திருப்பது இரட்டை இலை. இரட்டை இலை அம்மாவின் தலைவரின் சின்னங்கள். அந்த சின்னமும் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற காரணத்தால் எங்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி கட்டாய வெற்றியினை தரும். ஆர்கே நகர் தொகுதிக்கு அப்பால் பட்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இரட்டையில எங்களிடம் இருக்கிற காரணத்தால் எங்களுடைய அரசியல் எதிர்காலம் மிகவும் ஸ்ட்ராங்காக வலுவாக தமிழகத்தில் நிலையொன்றி இருக்கிறது. திரு பொன்னையன், கடந்த முறை ஆர்கே நகர் தேர்தல் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அங்கே பணப்பட்டுவாடா நடந்ததுன்ட்டு, அதற்கான முடிவுகள் என்ன ஆயிற்று தெரியாதப்போ தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு மீண்டும். அப்பொழுது தொகுதிவாழ் மக்களும் எதிர்கட்சியில் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? கடந்த முறை ஏன் நின்றுதுன்ட்டு அதை பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்கள் இந்த தேர்தலில் முடிவு தருவார்கள். தினகரன் 4000 ரூபாய் இவர்கள் தினகரன் அணை கொடுத்தது என்றும், MK Stalin 2000 கொடுத்தார் என்றும் ஊடகங்கள் அனைத்தும் ஆதாரங்களோடு தெரிவித்தன. அது தேர்தலை தேர்தல் ஆணையம் அது பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுத்தது. அது வேறு, தேர்தலை நடத்துவது என்பது வேறு, வழக்கு என்பது வேறு, தேர்தலை நடத்துவது என்பது வேறு. இது மாறுபட்ட சட்டநிதிகளின் அடிப்படையில் இவை நடக்கின்றன. தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடந்த முறை பிப்ரவரி மார்ச் மாத காலகட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது டிடிவி திறனுக்கு ஆதரவாக வாக்கு சென்றிருக்கார். தற்பொழுது இந்த முறை செல்லும் பொழுது எதிரணி இருக்கிறான்றப்போ உங்களுக்குள்ள இவ்வளவு பிளவா இருக்கீங்களே, மக்கள் உங்களை வந்துட்டு வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டாங்களா? பிளவே இல்லையே என்ற மகிழ்ச்சியோடு மக்கள் இருக்கிறார்கள். அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய சொத்து என்பதனை எடப்பாடி அணியினரும் உணர்ந்திருக்கிறார்கள், ஓபிஎஸ் அணியும் உணர்ந்திருக்கிறார்கள். இரட்டரை கலந்து இணைந்து விட்டார்கள். இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை புரட்சி தலைவர் புரட்சி தலைவியினுடைய அந்த செல்வாக்கோடு இணைந்து அப்படிப்பட்ட நல்ல இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது, நல்ல ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் அம்மாவின் வாரிசுகளாக, தலைவரின் வாரிசுகளாக மக்கள் அரண் பேணுவார்கள், வளர்ச்சி திட்டங்களை தருவார்கள் என்ற அபரிமிதமான நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டரை கலந்துட்டாங்க நீங்க சொல்றீங்க, ஆனா மைத்ரன் அவருடைய பதிவு என்பது அணிகள் இணைந்தது மனங்கள் இணைந்தது என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. அல்ல அல்ல, மைத்ரன் எந்த குறையும் சொல்லவில்லை. அதாவது இரண்டு அணிகளும் இணைத்த பிறகு எல்லா மட்டங்களிலும் பொறுப்புகள் போடப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் அதில் அவர் வெளியிட்டிருக்கிறார். அது நடந்துதான் ஆக வேண்டும், நடக்கும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பொன்னியன். ஒரு நிமிஷம், பொன்னையன் சொல்லியிருக்கிறது அதில் வந்து இந்த இவங்க மேலே நடவடிக்கை எடுத்த இந்த எலெக்ஷனை நிறுத்தினது அதற்கான தீர்வோ தண்டனையோ யாருக்கும் கொடுக்கப்படலையே. இந்த டயத்தில் இப்படி ஒரு தேர்தல் திரும்ப வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்டப்போ அவர் சொன்னது ஒரு முக்கியமான பதில் இருக்குது. அதில் வந்து ஒரு சட்டரீதியான பதில் சொல்லியிருக்காரு. இதே போல் ஒரு ஹேப்பனிங் இதுக்கு முன்னால் நடந்தது எலெக்ஷன் டயத்தில், அரவக்குறிச்சி தஞ்சாவூர். இது
இதே மாதிரியான சார்ஜில் தான் நிறுத்தப்பட்டது. அதனுடைய பரிகாரமாக தேர்தல் டிலே தான் ஆச்சே ஒழிய அதே கேண்டிடேட்ஸ் தான் திரும்ப போட்டிட்டாங்க. அதனால் ஏன்னா இது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை தொடர்பான சட்டபூர்வமாக தீர்வு அப்படிங்கிறது, அதுக்குண்டான தீர்ப்பு அப்படிங்கிறது எப்போதுமே டிலே ஆகத்தான் செய்யும். ஆனால் அது வந்து இந்த நடைமுறையை பாதிக்காது. இது வந்து சட்டபூர்வமாக நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னுதாரணமே இருக்குது. இது ஜெயலலிதா இருக்கிறப்பே நடந்தது, அரவக்குறிச்சியும் தஞ்சாவூர் இப்போ அதே போல தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு, அதுக்கு என்னாச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, கைது செஞ்சாங்களா, அரெஸ்ட் பண்ணாங்களா, இது இப்போ இதே போல தான். இப்போ வந்து சசிகலா உறவினர்கள் அவங்க இதில் எல்லாத்துலேயும் ரெய்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெய்ட் பண்ண காரணத்தினால விவேக்கியோ அவருடைய சகோதரியோ யாரையா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எப்போதுமே என்னென்னா, இந்த வருமான வரி இது தொடர்பானது ஒரு பெரிய ப்ராசஸ். இதில் வந்து இது பிடிக்கப்படுற ஆவணங்கள் அந்த டயத்தில் வந்து மீடியாவில் பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆகும். ஆனால் இது தொடர்பாக தெள்ள தெளிவாக ஒரு தீர்ப்பு, அதுக்கு வந்து முடிவு அப்படிங்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். இது வந்து லீகல் ப்ராசஸே இப்படித்தான். முன்னால் காங்கிரஸ் ஆட்சியின் போது பாபுஜி ஜெகதீவன்ராம் இருக்கார், கிட்டத்தட்ட 10 ஆண்டு கிழமை இன்கம் டேக்ஸே கட்டலை. திடீர்னு அப்போ வந்து சந்திரசேகர் எம்பி, பின்னால் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், அவர் வந்து அதை ஃப்ளோரில் ரைஸ் பண்ணுறாரு, என்ன இன்கம் டேக்ஸ் கட்டவே இல்லை அப்படின்னு. அப்போ ரொம்ப கூலாக சொன்னார், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அக்குமுலேட்டாக அதுக்கு பெனால்ட்டி போட்டு கட்டி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இன்கம் டேக்ஸினுடைய ப்ராசஸே இப்படித்தான் இருக்கும். லீகல் ப்ராசஸ்க்கு அதற்குண்டான அபராத தொகை அதோட முடிஞ்சது இல்ல. அபராத தொகைனா உடனடியாக அதுக்கு வந்து ஒரு முடிவோ உடனடியாக தண்டனை அப்படிங்கிறது இந்திய லீகல் ப்ராசஸ்ல ஒண்ணும் இல்ல. இவங்க சசிகலா ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு எத்தனை வருஷம் ஓடிச்சு, 19 ஆண்டுகள் கிட்டத்தட்ட போச்சு. இது எப்பவுமே இப்படித்தான் ஆகும். இல்லை, வைத்தியம் கூட கேட்குறதுன்னா, இவரிடம் கேட்ட கேள்வினா, அதிமுக எதிர்காலம்னு கேள்விட்டு இருந்தேன், இரட்டை இலை சின்னம் கிடைத்ததே அவருடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில், இந்த தேர்தலின் போதும் தேர்தலுக்கு பிறகும் டிடிவியினுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? சார், எங்கள் தலைவர் டிடிவி எங்கள் சின்னம் தொப்பி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். இரட்டையில் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணும், இவங்க கையில் இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய. இவங்க இப்போ நீங்கள் எழுந்து விட்டீங்க, இதுக்கு பிறகு உரிமை கொண்டாட முடியாது. இன்னும் இருக்குது சார், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் சார். இதுக்கப்புறம் நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் சொல்லுவோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம். அவங்க கேவிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சார். கேவிட் மனு சார், மனு அவங்க அப்படியே அவங்க கையில் கொடுத்துட்டு போய் தாக்கல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நானும் நேரடியாக போகக்கூடாது, இவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண போகிறோம் சார். இன்னும் அதுக்கும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு பேர் இல்லை சார், அதிமுகன்ற பேர் இல்லை சார், ரெட்டையில் சின்ன கிடைக்க போகிறது இல்லை சார். நீங்கள் வேறொரு கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கான அரசியல் எதிர்காலம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மன்னன் வணக்கம். வணக்கம். டிசம்பர் 21 ஆர்க்கணையருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலை அதிமுகவில் ஒரு பிளவு உள்ள உள்கட்சியில் பிணைக்கு ஏற்பட்ட பொழுது நீங்கள் மூவரிணையாக செயல்பட்டீர்கள். இந்த ஆர்க்கணையர் இடைத்தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? எங்களுடைய தோழமை கட்சியான அஇஅதிமுகவில் ஏற்பட்ட பிளவினை நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடையே நாங்கள் அணுகினோம். கடந்த 8 மாத காலமாக இரட்டைலை சின்னம் யாருக்கு என்ற உரிமை போராட்டத்தை சட்ட ரீதியாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் 2 தரப்பும் நடத்தி வந்து நேற்றைய தினம் அதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவுடைய 2 தரப்பும் இதை வெற்றி தோல்வியாக கருதாமல் மீண்டும் பேச்சுவார்த்தை அடிப்படையில் இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, திராவிட அரசின் நீட்சிக்கும் நல்லது என்று நாங்கள் கருதியுள்ளோம். இல்லை, கடந்த முறை தேர்தல் ஆர்க்கணையர் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் வந்து பணப்பட்டுவாடு சொல்லப்பட்டது. அதற்கான முடிவுகளே இன்னும் தெரியாதப்போ மீண்டும் அதே தேர்தல் இடைத்தேர்தல் நடத்துவது எந்த விதத்தில் ஒரு நியாயமானது என்று பல்வேறு தரப்பில் கேள்வி எழுப்புறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு எழுதப்படாத, அறிவிக்கப்படாத ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. நடைமுறையில் இருக்கின்றதால ஒரு தவறு நாம நியாயப்படுத்த முடியாது இல்ல? தவறுகளை யாரும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு இனி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில்லை என்ற ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும். பணம் வாங்குவது சுயமரியாதைக்கு எதிரானது என்ற உணர்வு பொதுமக்களிடம் ஏற்பட வேண்டும். இந்த 2 நாள் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண முடியும். சட்டத்தினால் நிச்சயமாக தீர்வு காண முடியாது என்பதுதான் நடைமுறை யதார்த்தம்.
இவ்வழக்கமாக 90களுக்கு பிறகு 1990களுக்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை வெற்றி பெற்று வந்திருக்கு. தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்திற்கான ஒரு புள்ளியாக இருக்குமா? எதிர்கட்சிகளுடைய விசுவரூபம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த உண்மைகளை யாரும் நிராகரிக்கவும் முடியாது. இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி வலிமையாக இருக்கிறது என்ற உண்மைகளையும் யாரும் நிராகரிக்க முடியாது. தேர்தல் ஆரம்பித்து நாட்கள் செல்ல செல்ல கடைசி 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் பெரும்பாலான வாக்காளர்கள் தங்களுடைய இறுதி முடிவை எடுப்பார்கள் என்பது கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். வாக்காளர்களுடைய மனநிலையை நாம் ஊர்ஜிதமாக எதையும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது இதிலே திருப்புமுனை நடைபெற்றால் அது தமிழக அரசியலிலும் பொதுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் மறுக்க முடியாது. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி தமிழன் சார். எந்த காரணத்தை முன்னிட்டும் தினகரன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர முடியாதுங்க. தொண்டர்கள் எல்லாரும் வந்துடுவாங்க, அவர் தனித்து விடப்படுவார். அவர் வேணா அவருக்குன்னு கமலஹாசன் தினகரன் குடும்பத்தினரையோ நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரீஎன்ட்ரிங்கிறது கடுமையாக 100%க்கு 100% கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியையும் இந்த அம்மாவையும் கேவலப்படுத்தி அந்த செயலை புரிஞ்சதுனால நிச்சயம் அவர்கள் கிடையாது. அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கலாம், தனி கொடியை வச்சுக்கலாம், தனியாக தேர்தல் எடுக்கலாம், அவங்க வந்து மாவட்டத்தில் செயலாளர் போட்டுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த குடும்பத்தாருக்கு யாருக்கும் இடமே இல்லை. இடமே நீங்க சொல்லலாம் சார். தமிழன் சாரி வந்து ஒரு முக்கியமான கருத்து கருத்து சொன்னார். அது அவருடைய கருத்து வரவேற்கத்தக்க கருத்து தான். ஒன்றுபட்டால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் வாய்ப்புகள் சார். ஜானகி அம்மா அணியும் ஜெயலலிதா அம்மா அணியும் வந்து இரண்டாக உடஞ்ச வெளிப்படையாக அப்பொழுது வந்துட்டு விஎன் ஜானி அவர்கள் சொன்னாங்க, என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜெயலலிதா அவ்வளோ ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனால தேர்தல் வந்து அவங்களுடைய வெளிப்படையான விஎன் ஜானகி அம்மா வந்து தோற்றப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி இவர்கள் தோப்பார்கள், தோற்றப்புறம் கண்டிப்பாக வருவார்கள். இவர்களை சசிகலா அம்மா தலைமையின் கீழ் இவர்கள் கண்டிப்பாக ஒன்றுபடுவார்கள். இது வந்து பிளவு வந்து நிரந்தரம் அல்ல. இந்த பிளவு கண்டிப்பாக நாங்கள்லாம் ஒன்று சேருவோம். அதுக்கான காலம் எவ்வளவு இல்லை அவங்க கேட்டால். அதனால தான் தொண்டர்கள் வந்து அங்கே போகாமல் இருக்கிறவங்களால இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இவங்க கேட்டால் அந்த எபிலிட்டி இல்லை. தமிழக எபிலிட்டி இவங்களுக்கு உருவாக்கினா எல்லாரும் அங்கே போவாங்க. இவங்களால உருவாக்க முடியல. இப்பயே மனங்கள் ஒன்று இல்லாமல் இல்லை. முந்தா நேற்று டாக்டர் மைத்ரின் சொல்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த ஆர்க்கனர் இடைத்தேர்தல் குறித்தும் சின்னம் குறித்து ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கார். அந்த பெட்டியை தற்போது பார்த்துவிடுவோம். ஒதுக்கப்பட்ட உடனே இந்த தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்போ ஒரு ஏற்கனவே வந்து ஒரு நம்முடைய ஆர்கே நகர் பொறுத்தவரையில் வந்து வேக்கண்டாக இருக்க இடம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. ஸோ அந்த தொகுதி மக்கள் வந்து அரசுடைய அந்த திட்டங்கள்லாம் வந்து அது பயன்பெற வேணும். ஸோ அது உடனடியாக தேர்தல் நடத்துகிறது தான் ஒரு சாலை சிறந்தது. அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்ட்டியினுடைய ஹைகமாண்ட் அதாவது ஆட்சி மன்ற குழு வந்து விரைவில் கூடி வந்து வேட்பாளரை முடிவு செய்யும். குறுகிய காலம் இடைத்தேர்தலுக்கு அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய எலெக்ஷன் கமிஷன் தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. அது விரைவில் அது ஆட்சி மன்ற குழு கூடி முடிவு செய்யும். நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியான சீனிவாசன் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, ஆர்கே நகர் தேர்தல் முடிவுகள் December 24 வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் யாருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும்? அதிமுகவுடைய எதிர்காலத்தையா, டிடிவியுடைய எதிர்காலத்தையா, எதிர்கட்சிகளுடைய எதிர்காலத்தையா, இல்லை தமிழ்நாட்டிற்கான எதிர்காலத்தை எது தீர்மானிக்கும்? எதிர்காலம்னு பார்த்தால் டிடிவியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மதிப்பீடுங்கிற அளவில் பார்த்தால் இந்த ஆட்சி மக்களிடையே பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன என்பதை காட்டக்கூடிய ரசமட்டமாக இந்த தேர்தல் அமையும். இதில் வந்து ஒரு சர்க்கல் ஏற்பட்டது, ஏடிஎம்கே தோற்றது அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனுடைய தொடர்பாக அதிலிருந்து ஓரளவு டிடிவி தினகரன் எழுச்சியும் பலமும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த ஆர்க்கனர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த முறை ஏன் நின்றது என்ற கேள்வி மிக முக்கியமான ஒன்று. பணப்பட்டுவாடா, தமிழ்மணம் சார்பில் குறிப்பிட்டது போல நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று அனைத்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்போம் என்பது சுயமரியாதைக்கு இழுக்கு என்ற எண்ணத்தை வாக்காளர்கள் அடைய வேண்டும். குறைந்தபட்சம் இந்த மாற்றத்தையாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே இந்த சிறப்பு வாதத்தின் இறுதிப்பதியாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.